प्राप्ति विरोधी च वदन्ति सकला वेदाः सेतिहास पुराणकाः मुनयश्च महात्मानः वेद वेदार्थवादिनः। அர்த்த பஞ்சகத்தை பற்றி விளக்கும் பிரமாணம் இது. இந்த ஐந்து விஷயங்களை பற்றிய ஞானம் மோட்சமடைய விருப்பப்படும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏற்பட வேண்டும். ஸ்வஞானம், பிராபக ஞானம், பிராப்ய ஞானம், முமுக்ஷுபிதி ஞானத்திரயம் உபாதேயம் ஏததன்யது நகிஞ்சனான்னு ஒரு ஸ்லோகம். ஸ்வஞானம்ங்கிறது அவனவன் தன்னை பற்றிய ஞானம். பிராப்ய ஞானம்ங்கிறது நாம் எதை அடைய வேணும், எதை அடைந்து அனுபவிக்க வேண்டும், எதை அடைந்து ஆனந்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றின ஞானம். பிராபக ஞானம்ங்கிறது எந்த வழியின் மூலம், எந்த உபாயத்தின் மூலம் அடைய வேணும் அப்படிங்கிறத பற்றின ஞானம். எப்போதுமே லௌகிக விஷயத்தில் ஒரு கருத்தை சொல்லி புரிய வைக்கணும்னால் எளிதில் புரிந்துவிடும். ஆனால் அதுவே வைதிக விஷயத்தில், பிரம்மஞான விஷயத்தில் புரியணும்னால் மேலோட்டமாக பார்த்தா சிரமப்படுறாப்பில் இருக்கும். ஆனால் அந்த சிரமம் இல்லை, பழகாததுனால அந்த சிரமம் தோற்றுகிறது. பழகிவிட்டாலோ, சற்றே அதில் ஈடுபாடு வந்துவிட்டாலோ இன்னமே எளிதில் புரிந்துவிடும். இப்போ நம்மை பற்றின ஞானம், அடைய வேண்டியதை பற்றின ஞானம், அடைவிக்கும் வழியை பற்றின ஞானம்னு மூணு விண்ணப்பம் செய்தேன். அப்படின்னா அது என்னவா இருக்கும்னு சற்றே நாம் தேடலாம், தேட தேவையில்லை. இப்போ நான்கிறவர் மாணவன் தெரிஞ்சின்றால் அப்போ படிக்கணும், நிறையா மதிப்பெண் வாங்கணுங்கிறது தான் அடைய வேண்டியது லட்சியம். அதற்கு அடைவிக்கும் வழியது நிரம்ப படித்தல், இரவு பகலாக உழைத்தல். அப்போ இவ்வளவு தான் ஸ்வஞானம், பிராபக ஞானம், பிராப்ய ஞானம். இப்போ இது புரியறது. இதே போல் நான் இப்போது படித்து முடிச்சுட்டேன், இப்போ வேலைக்கு போகணும்னு இருந்தால் அப்போ ஸ்வஞானம், நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியவன். பிராப்ய ஞானம், குடும்பத்தை நடத்துறதுக்கு இவ்வளவாவது சம்பாத்திய வேணும், அதை அடையணும். பிராபக ஞானம், அதற்கு இவ்வளவு மணி நேரம் இன்னிடத்துல போய் வேலை செய்யணும். இப்படித்தானே மூணு அதுலேயும் புரியுறது. கல்யாணம் ஆகிட்டோம், கிரகஸ்தனாயிட்டார், இத்தனை வருஷம் பிரம்மச்சாரியாக இருந்தார், இப்போ கிரகஸ்தனாயிட்டார்னு சொல்லச்சே ஸ்வஞானம், நான் கிரகஸ்தன். அப்படின்னா பிராப்ய ஞானம், கிரகஸ்த தர்மத்தை நன்கு நடத்த வேண்டும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிரம்மத்தை தேடி போக வேண்டும், பலருக்கும் உணவளிக்க வேண்டும். இதை போல் பலதும் இருக்குதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் பிராப்ய ஞானம். பிராபக ஞானம், அதற்குண்டான ஒரு அந்தந்த வர்ணத்துக்கு தர்மத்துக்கு தகுந்த ஒரு தொழிலை பார்த்துக்கணும், அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும், அதன் மூலம் செய்ய வேண்டும். இது பிராபக ஞானம். அப்போ நமக்கு இப்போ இந்த நன்னத்தனை தெரிஞ்சது, ஸ்வஞானம், பிராபக ஞானம், பிராப்ய ஞானம். இந்த மூணு விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டால் ஞானத்திரயம் உபாதேயம், நமக்கு ஒத்தொத்தருக்கும் தேவை ஞானத்திரயம். ஏதது அந்நது நகிஞ்சன, இதை தவிர எத்தையோ தெரிந்து கொள்ள வேணும்னு பார்க்கிறாயே பிரயோஜனப்படாது. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லும்போது, பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே, புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோவில், மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை, அயன்மலை அடிவது அது கருமமே. ரெண்டாம் பத்து பத்தாம் திருவாய் மொழியில் திருமாலிரும் சோலமலை கள்ளழகருக்கு பாடுகிறார், பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே. வாழ்க்கையில் பிறந்த நாள்லேருந்து நிறைய பயனில்லாததை செஞ்சு நீ பழக்கப்பட்டுட்ட, பயனல்லதை செய்து பயனில்லை, அதான் பயனல்லதுன்னு சொன்னாரே, அப்புறம் என்ன பயனில்லை? இப்போ ஏதோ ஒன்று செய்தியா பயனில்லைன்னு சொல்லுங்கோ நியாயம். பயனல்ல செய்துன்னே சொல்லிட்டு மறுபடியும் பயனில்லைன்னு சொன்னால் அப்படின்னா அது ரெண்டு பேர் அபிப்பிராயத்தாலே. பயனல்லன்னு ஆழ்வார் அபிப்பிராயத்தால் ஒன்று, பயனில்லாததுங்கிறது நம்ம அபிப்பிராயத்தால் ஒன்றும். பயனல்ல செய்து ஆழ்வார் சொல்கிறார், நீ ஏதோ ஒன்று நினச்சின்னு பண்ணுறியே அது சாஸ்திரத்தின்படி சம்மதிக்கப்பட்டதே அல்ல, அதனால் அது பயனல்லன்னு இது ஆழ்வார் அபிப்பிராயம்.
பயனில்லைன்னு மறுபடியும் சொல்கிறாரோ இல்லையோ. நீ இந்த லோக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியே, அதுக்கும் இது பயன்படாதுங்கிறார். அப்போ நான் சொல்கிறதுக்கும் பயன்படாது, நீ எதிர்பார்த்துன்னு பண்ணுறதுக்கும் பயன்படாது. கண்ணன் கீதையில் சொல்லும்போது, நீ என்னென்னமோ செய்துட்டு பகவானை விலக்கி நீயே பெற்று நடலாம், உன்னுடைய சாமர்த்திய சௌகரியத்தில் பண்ணிவிடலாம்னு நினைக்கிறேன் அர்ஜுனா, நடக்காது. வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு தான் என் அனுகிரகம்னு நினைக்காதே. இந்த லோகத்தில் நீ சௌக்கியமாக வாழறதுக்கு நான் அனுகிரகித்தாதான் உண்டு அப்படின்னு கண்ணன் சொல்கிறார். அதைத்தான் ஆழ்வாரம் இப்போ பயனல்ல செய்து, ஆழ்வார் அபிப்பிராயப்படி மோட்சத்துக்கு போகிறதுக்கு பயன் இல்லாததான உலக வாழ்க்கையோடு ஓடின்னு இருக்கியோ இல்லையோ, செய்து பயனில்லை. அப்போ நீ சௌக்கியமாக இருக்கணும், குடும்பம் குழந்தைகளோடு இருக்கணும்னு நினைக்கிறியே, அதற்கும் பயன்படாது. அப்போ இந்த செயலை ஏன் செஞ்சுட்டுருக்கோம், என்னமோ இப்படித்தான் புரிஞ்சுனுட்டோம், உலகம் முழுக்க இத்தான் பண்ணிட்டுருக்கு, அதிலேருந்து விலகி இருக்கணும்னா புத்தி போக மாட்டேங்கிறது. என்ன கேள்வி வரலாம்னால், நிறைய பேர் பயனுள்ளதை செய்கிறதா இருந்துட்டு குறைச்சலான பேர் பயனில்லாதவர்களாக இருந்திருந்தால், அப்போ நிறையா பேரை பார்த்து அவர்களால் பாதிக்கப்பட்டு நாம் அநேகமாக 80% பயனுள்ளதை செய்கிறது பக்கம் போயிடுவோம் இல்லையோ. ஆனால் அப்படி இருக்கிறதா தெரியலையே. இவர்கள் சொல்கிறத பார்த்தா 2% பயனுள்ளதாக இருக்கும் போல் இருக்கு, 98% இருக்கும் போல் இருக்கேனால் அது கலியுகத்தின் கோலம். அது இப்போது இருக்கிறது, இப்போவும் பயனுள்ளதை செய்கிறவர்கள் இருக்கார்கள், கிருதயுகத்திலையும் பயனுள்ளதை செய்தது இருக்கார்கள். ஆனால் சுற்றுப்புற சூழல் கிருதயுகத்திலே ஆனந்தமாக இருந்திருக்கும், வைதிகத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கும். அதனால தான் கிருதயுகம் கிருதயுகம்னு உயர்ந்த யுகமாக கொண்டாடுகிறார்கள். அது திரேதாவில் மாறுறது, அது துவாபரத்தில் மாறுறது, அது கலியில் மாறுறது. அப்போ மாறுறதுன்னா எது மாறுறது, சத்துவகுண ரஜோகுண தமோகுணத்தின் கலத்தல் மாறுகிறது. அது எந்த விகிதத்தில் கலந்திருக்கு, அது எத்தனை சதவிகிதத்தில் கலந்திருக்குங்கிறது மாறிபடுறது. சத்துவகுணம் கூட இருக்கவே மக்கள் சத்துவகுண நிஷ்டர்களாக இருக்கா, சத்துவகுணம் இருக்கவே ஞானம் எதுன்னு ஒழுங்காக தேடுறது, அப்போ இதுதான் ஞானம், இதுதான் கர்மா, இதுதான் சிறந்ததுன்னு புரியறது, அதற்குரிய கர்மங்களில் ஈடுபட்டுடுறா. அந்த சத்துவகுணம் குறைய ஆரம்பித்த உடனே பார்வை மாற ஆரம்பிக்கிறது. அதே பொருள்களை பார்க்குறேன் ஆனால் வேறையாக பார்க்குறேன். என்ன பார்வையில் கண் புரை நோய் வர ஆரம்பிக்கிறது. நமக்கு சின்ன வயசு 10 வயசில் பார்க்குறச்சே எங்கேயோ கோடியில் ஒருத்தர் உட்காண்டிருக்கிறவர் கூட என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். சுவாமிக்கு இப்போ 70 வயசு ஆயிடுச்சு, அங்கே யார் உட்காண்டிருக்காருனால் உட்காண்டிருக்காருன்னு தெரியுது. அவ்வளோதான் ஆகிடும். அப்போ ஆள் மாறித்தா இல்லை, தொலை தூரம் மாறித்தா இல்லை, ஆனால் பார்வையில் இருக்கிற தீக்ஷண்யம், அந்த பார்வையில் தீக்ஷணமாக பார்க்குறதுக்கு தெரியல. அதை போலத்தான் இப்போ சத்துவகுணம் குறைய குறைய ரஜஸு வளர வளர, அதை விட தமஸு வளர வளர, தமோகுணத்தோடைய ஆக ஆக பார்வையில் அழுக்கு அதிகமாகண்டே போகிறது, கூடிண்டே போகிறது. ஒரு பொருளை வாங்குகிறோம், இப்போதெல்லாம் வாங்கினால் 5 வருஷத்துக்கு கவலையே பட வேண்டாம். அது அத்தனையும் நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் எதுவும் இப்போ பல கடைகள்லாம் அதெல்லாம் பழுது பார்க்குறதுக்கு வச்சுருந்தாரோ இல்லையோ, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இப்போ வண்டியாக இருந்தாலும் ஏதாவது யந்திரமாக இருந்தால் கூட 5 வருஷத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம், அது வரைக்கும் கவலைப்பட வேண்டாம்னால் 6வது வருஷம் முதல் நாள் அது நின்னே போயிடும், தூக்கி போயிடுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம்லாம் அது வராது. அப்போ அதுக்கப்புறம் யாரையானு கூப்பிடலாமா பார்க்கலாமான்னால் என்ன ஆகிடுது, அது தானே தேஞ்சு 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 போச்சு. அதை போல் நம்மளும் சத்துவகுணத்தில் தேஞ்சுட்டே வரும். அப்போ ஒத்தொத்தனை முயற்சி பண்ண வேண்டியது, அதை கொஞ்சம் சரிப்படுத்திட்டோம்னால் தானே மற்றதெல்லாம் சரியாகும். அதனால் சத்துவகுணம் குறைய பார்வையில் மாறுதல் வர, ஞானம் குறைய குறைய அப்போ நான் யாரோன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். பயனுள்ளதை நிறையா செஞ்சிருந்ததை போக பயன் இல்லாததை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறேன். அப்போ பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே, புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோவில், இந்த நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இத்தை ஆழ்வார்கள் பார்த்து மாற்றிக்கொயேன், இந்த உண்மை நாங்கள் எடுத்து சொல்லிடுறோம் இப்போ. அப்போ பயனுள்ளதாக செய். எது பயனுள்ளதாக செய்யணும்னால், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, லட்சியம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, உபாயம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது, இதை சரியாக அடையாளம் கண்டுனுட்டோம்னால் அப்போ பயனில்லாததை செய்ய மாட்டோமே. நாம் ஆறுன்னு தெரிஞ்சுக்காமலே பயனில்லாத செஞ்சு விடுறோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி நேராக போனோம் திருவள்ளூர் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரணும். வீரராகவ சுவாமியை சேவிக்கிறதா இருக்கும், அது அமாவாசை அன்னி வரைக்கும் போகிறதால சேவிச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு சேவிப்போம்னு இது பேசினுட்டார். கிளம்பினார். திருவள்ளூருங்கிறத சரியாக புரிஞ்சுட்டுருக்கணும். அடியேன் திருவள்ளூருக்கு பெருமாள் சேவிக்க போகிறேங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுல ஏதானு ஒன்று தப்பாச்சுன்னா கூட அப்போ என்னாகும், திருவள்ளூருங்கிறத மாற்றி தின்னனூர்னு அவர் புரிஞ்சு விட்டார்னால் அவ்வளோதான், மார்க்கமே மாறிப்படும். இப்போ
பெருமாள் சேவிக்கணுங்கிறத மாற்றி திருவள்ளூரில் ஏதோ ஒரு கடை இருக்கான் அங்கே போய் ஒரு வஸ்து வாங்கணும்னு நினச்சிட்டார்னால் அதுவும் மாறிப்போயிடும். தான் இப்போ திருவள்ளூர் போனேன்னு நினச்சிருந்தவர் எனக்கும் திருவள்ளூர் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார்னால் அதுவும் போயிடும். அப்போ ஸ்வஜானத்திலையும் தப்பு, பிராபிய ஜானத்திலையும் தப்பு, பிராபக ஜானத்திலையும் தப்பு. இந்த மூணில் எங்கே தப்பு நடந்தாலும் திருவள்ளூருக்கு போக மாட்டேன், அதுதான் ஆகும். போனால் பெருமாள் சேவிக்க மாட்டேன், நாருன்னே மறந்துடுவேன். ஆக மொத்தத்தில் இந்த மூணு ரொம்ப முக்கியமாயிடுறதா, தன்னை பற்றின அறிவு, லட்சியத்தை பிராபியத்தை பற்றின அறிவு, அடைவிக்கும் உபாயத்தை பற்றின அறிவு. இந்த மூணு முக்கியம். இந்த மூணு எங்கேருந்து சுருக்கப்பட்ட தெரியுமோ, ஐந்திலிருந்து சுருக்கப்பட்ட மூன்று, மொத்தம் அஞ்சு. அந்த அஞ்சுலேருந்து இப்போ மூணாக சுருக்கிவிட்டா, அப்போ இது ரெண்டையும் கூட்டி விரித்தா என்னாகும், இதில் ஒன்று ஸ்வஜானம், பிராபிய ஜானம், பிராபக ஜானம்னு சொல்லிட்டோமா. இதை தவிர ரெண்டு இருக்குது, ஸ்வஜானத்துக்கு பக்கத்தில் பரஜானம்னு போட்டுங்கோ. ஸ்வ ஜீவாத்மாவை பற்றி சொல்லிட்டார், இந்த ஜீவாத்மாவை பற்றி அறிந்து கொள்ளும் போதே என்னான்னு தெரிஞ்சுப்போம். பரமாத்மாவுக்கு சேஷன், பரமாத்மாவுக்கு சரீரம், அப்போ தொடக்கமே அப்படித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எப்படி இவரை தெரிஞ்சுக்கணும்னாலே அவரோட சேர்ந்தோ இல்லையோ, அதனால் தனின்னு சொல்லலை. இவர் தனி இல்லையே, இவர் தனியாக இருந்திருந்தால் இவரை ஒரு தரம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருப்பா, அவரை ஒரு தரம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருப்பா, ரெண்டு பேருமே கூடியே இருக்கிறவா தானே. அதனால் சரி, இவரை தெரிஞ்சுக்கணும்னா அவரை தெரிஞ்சுக்காத போட முடியாது சுவாமி, சொல்லிடுவோங்கிறதுக்காக சேர்த்துட்டார். ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் எட்டாம் பத்து கண்கள் சிவந்து எட்டாம் திருவாய்மொழி. அதனுடைய ஆரம்பத்தில் பாடிட்டுருக்கார், குனிசாங்கன் ஒன் சங்கதவாள் அழியான் ஒருவன் அடியேன் உள்ளான், அந்த பெருமான் எனக்குள்ளே எழுந்துருளிருக்கிறார்னு சொன்னார். அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான், படியே இதுவன் நுரைக்கலாம் படிய நல்லன் பரம்பரன், கடிசேர்நாத்தத்துள்ளாலை இன்பத் துன்பக் கடிகேர்மை உடியா இன்பக் கொழுமையோன் என் உணர்விலும்பர் ஒருவனே, உணர்விலும்பர் ஒருவனே அவனதருளால் உரற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனதின்னருளே. இது வரைக்கும் ரெண்டரை பாட்டு, மொத்தம் பத்து பாசுரங்கள். அதில் ரெண்டரை பாட்டை ஒன்றா பிரித்தார், ஏழரை பாட்டை மற்றொன்னா பிரித்தார். அது என்னது ரெண்டரையும் ஏழரையும், மூணு ஏழுன்னு பிரித்தான்ன, நாலு ஆறுன்னு பிரித்தான்ன. இந்த பாட்டுக்கு கொண்டு ஆழ்வாரை பாட வைக்கிறதுக்கே பெருமாளுக்கு பெரும்பாடாக போச்சு. இவர் நான் அவங்ககிட்ட இது பிரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டார் அவங்ககிட்ட, இனிமேல் உன்மோட நமக்கு ஆகாது, யார் ஆழ்வாரா எப்போ எப்போன்னு கேட்பறேன்னால் அவர் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஞானத்தை கொடுத்துட்டேன், நான்கிறது மோசம் நீச்சன்னு தெரிஞ்சுனுட்டேன், நீ ரொம்ப உயர்ந்தவன்கிறது புரிஞ்சு கொடுத்து, எதுக்கு இதை தெரிஞ்ச பிற்பாடு உன்னோட நமக்கு வம்பு, நான் வந்து தொட்டாலே உனக்கு அழுக்கு ஒட்டின்னு உள்ள போகிறது, வேண்டாமே இப்போ ஒன்றானு நான் ஒழுங்காக செய்கிறேன், இது வரைக்கும் ஒன்றே ஒன்று கிட்டக்கே வராமல் இருந்தேன், அடுத்தது அடையணும்னு சொன்னேன், கிட்டக்க வரமாட்டேன்னு விலகி போனது எவ்வளவு தப்போ, உன்னோட சேர்ந்து கூடிக்கணும்னு நினச்சது அத்தனை தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னார். அப்படி ஆழ்வீர் எல்லாருமே கூடணும்னு ஆசைப்படுவாள் என்னால், அது தெரியாதவன் பேச்சு, நான் அழுக்குன்னு தெரிஞ்சு கொடுத்து நீர் தூய்மைன்னு புரிஞ்சு போச்சு, எதுக்கு இந்த அழுக்கை கொண்டு தூய்மையோட கலக்கணும், இப்போவான ஒழுங்காக செய்கிறேனே, ஏற்கனவே தப்புன்னு தெரியாமல் ஓடி ஓடி போயின்னு இருந்தேன், இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு, ரொம்பவே உண்மை தெரிஞ்சு போச்சு, நீர் நீர் தான் நான் நார் தான். அப்போ அவத்தியகரம், நாம் உம்மோட கிட்டக்க வருவதே கூடாது, விலகி போகிறேன்னு சொல்ல ஆரம்பித்தார். பெருமானுக்கு ஒரு சந்தோஷமான அதிர்ச்சி, இவரை நாம் எப்படியோ மாற்றினு வரணும்னு பார்க்க இப்படி மாறி போயிட்டார், இப்போவாவது திரும்ப கூண்டு வரணும்னுட்டு. ஏன்னா அவர் இவரை கிட்டக்கு அழைக்கணும், அவர் ஆறுன்னு சொல்லணுங்கிறதுக்காக, இந்த ஜீவாத்மா அப்படி ஞானம் கிடையாது சக்தி கிடையாது சமப்படுறவர்னு சொல்லி நான் தான் அதெல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி தம் பெருமையை ஸ்தாபிச்சிருந்தாரா, ஒரு மாத்திரை சாப்பிட்டேன்னா அதுக்கு பக்க விளவு வந்துடும் உடனே, அதுக்காக கூட ஒரு மாத்திரை கொடுப்பா, அந்த மாத்திரை கொடுத்தா தலை சுத்தும், அதுக்காக ஒரு மாத்திரை கொடுப்பா, அது உடனே வயிற்றில் அஜீர்ணம் வந்துடும், அதுக்காக ஒரு மாத்திரை கொடுப்பா. அதே போல் பெருமான் இவருக்கு ஏதோ ஜீவன் பரன்னு சொல்ல போக, ஆமாமா ஜீவாத்மா மோசம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் ரொம்ப உயர்ந்தது, அடி என் கிட்டக்கே வரலன்னார் அப்படின்னு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஜீவாத்மா ரொம்ப உயர்ந்தவன்னார், இதைத்தானே இத்தனை நாடி இல்லைன்னு சொன்னீர் நீர், இப்போ சொல்கிறீரேன்னால் நான் முன்னாடி ஜீவாத்மாவை சொன்னதே வேறு, இப்போ ஜீவாத்மாவை சொல்கிறதே வேறு, நீர் இப்போ எங்கிட்ட உட்காரும் கொஞ்ச நாள் பாட்டு பாடும், நாம் உமக்கு நல்லது சொல்கிறேன்னு கூப்பிட்டார், நான் வரலே, தேவரீர்கிட்ட நிறைய உபதேசம் கேட்டாச்சு, நீர் மயர் வர மதியனிடம் அருளி நீர், அதால் வந்த வம்பு தான் இது இத்தனையுமே, இப்போ நீர் சொன்ன உண்மையெல்லாம் புரிஞ்சுனுட்டேன், அடி என்னை அப்படியே விட்டுடும்னா, அழுவி நான் உம்மை பற்றியெல்லாம் பேசவே வரலையே, ஆத்மா சிறப்புடையதுன்னு இப்போ நான் சொல்ல வரல, என் சிறப்பை பற்றி பேசுகிறதா இருக்கேன், வருவீரா மாட்டீரா, அது வரேன், நீ அது எத்தனை நாழி வேணும்னாலும் கூப்பிட்டு வருகிறேன், வந்து உட்காந்துனுட்டார் பாடும்னு, தாம்பெருமாள் பேச மாட்டார்,
நாக்கில் போய் உட்காண்டு ஆழ்வாரையே பாட சொல்லுவார். அப்போ ஆழ்வார் பாடுறார், என்ன ஆச்சரியமாக எழுதிருக்கீர், கண்கள் சிவந்து பெரிய வாய், வாயும் சிவந்து கனிந்து, உள்ளே வெண்பல் இறகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன். அத்தனை அழகையும் பாடினார் பெருமாள். அப்படியே காது குண்டலங்கள் அசைச்சிண்டு அப் கண்ணை புரட்டி விழிச்சின்னு கேட்டுட்டார். முதல் பாட்டு முடிஞ்சு போச்சு. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான், படியே இதுவன் உரைக்கலாம் படிய நல்லன் பரம்பரன் பரம்பரன் மிக உயர்ந்தவர். இப்படி என்று உரைக்கலாம் படி அல்லன், இப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு அப்படிப்பட்டவரா அதுதான். படியே இதுவன் உரைக்கலாம் படிய நல்லன் பரம்பரன் மிக மிக உயர்ந்தவன் என்று ரெண்டாம் பாட்டையும் சொல்லிட்டார். மூணாம் பாட்டு ஆரம்பித்தது, உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உரற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன். அதுவும் அவனதருளே, அதுவும் அவனதின்னருளே, உணர்வும் உயிரும் உடம்பும் உலப்பினவளும் அவனையாம் உணர்வில் உம்பர் ஒருவனை அந்த பெருமானை என் உணர்வுக்குள்ள கொண்டு இருத்தினேன். நான் யாங்க இருத்த, அதுவும் அவனதின்னருளே, அவன் அனுகிரகம் இல்லாத நான் நிறுத்திருக்க போறேனான்னு சொன்னார். ரெண்டரை பாட்டு பரமாத்மா விஷயம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பாட்டோட சேர்த்து பெருமாள் மற்றொன்றை புரிய வைக்கிறார். இவ்வளவு நேரம் நாம் ரொம்ப உயர்ந்தவன் ரொம்ப உயர்ந்தவன் சொன்னிரோ இல்லையோ, ஆம், அந்த உயர்ந்தவனுடைய சரீரம்தான் நீர் தெரியுமோ, அந்த உயர்ந்தவனுக்கு பிரகாரம்தான் நீர் தெரியுமோ, நமக்கு உயிரே நீர் தான் தெரியுமோ அப்படின்னு சொல்லப்போக, இப்போ ஏன் ரெண்டரை நாள் பாட்டை முடிச்சுட்டு வேற பாட்டோட சொல்லியிருந்தா இந்த ஆத்மா வேறே அந்த பரமாத்மா வேறேன்னு முடிச்சிருப்பான். ரெண்டு பாட்டை முடிச்சுட்டு பாதி பாட்டில் தன்னை பற்றி சொல்லுண்டு, அந்த பாதி பாட்டோட நீர் எனக்கு சரீரம்னு சொல்ல போனால்தான் ஓ பரமாத்மாவை விட்டு விலகாத சரீரம் ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கு எப்போதும் நித்திய நியத பிரகாரமாக இருப்பவர் ஜீவாத்மா, இந்த உண்மையை ஆழ்வார் தெரிஞ்சுப்பார்னுட்டு இப்படி தன்னை பற்றி விளக்கிட்டு, தனக்கு ஒரு அம்சம், தனக்கு ஒரு ஜீவன், தனக்கு இத்தனை ஜீவர்களும் சரீரங்கள், எனக்கு உயிரை போல நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல போக, ஆழ்வாருக்கு ஒரு பக்கம் அவர் பெருமை புரியுறது. ஆனால் அந்த பெருமையுடைய சந்தோஷப்படணும்னால் நான் நெருங்கினாத்தான் கூடினாத்தான் சந்தோஷப்படுவர் போல் இருக்கு தெரியுது. ஆனால் கூட போனால் ஆயிரம் துக்கங்கள் ஆயிரம் தப்பு இருக்குது புரியுறது. பகவன்னு ரொம்ப குழம்பி போயிட்டேன், வரணுமா வேண்டாமா, நெருங்கினா நல்லதா நெருங்காட்டா நல்லதான்னால், அப்போ பெருமாள் சொல்கிறார், எல்லாத்த விட நம்ம ஆனந்தம் தானே உமக்கு முக்கியம். ஆமாம், சந்தேகம் இல்லை, ஏன்னா நீ சுவாமின்னு தெரிஞ்சுட்டேன் சேஷின்னு தெரிஞ்சுட்டேன், அப்போ தேவரீர் ஆனந்தம் தான் முக்கியம்னா, நீர் கூடினாத்தான் நான் சந்தோஷப்படுவேன், நீர் கூட இருந்தால் தான் பிடிக்கும்னா அழ்வார்ட்டே தொண்டரடிப்புடி ஆழ்வார் இடத்துல பெருமான் சொல்கிறார், தாவியன் உலகமெல்லாம் தளவிலா கொண்ட எந்தாய் சேவியே நுண்ணையல்லால் சிக்கன செங்கண் மாலே ஆவியே அமுதே எந்தன் ஆறுயிர் அனே எந்தாய் பாவியேன் உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே தாவி அன் உலகமெல்லாம் ஆழ்வார் இதே போல பிரிய போறேன்னு சொல்லிட்டார். பாசரம் வந்தது, இருபது பாட்டு பாடினார், 24 பாட்டு ஆயிடுத்து. சட்டன்னு சொன்னார், உள்ளுவார் உணர்வொன் இல்லா உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதியன்னு வெளகிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்துட்டேனே. நான் உங்கள்கிட்டேந்து விலகி போயிட்டேன், இத்தனை நாள் கூட இருக்கேன் கூட இருக்கேன்னு சொன்னது பைத்தியகார்த்தனம் தெரிஞ்சு போச்சு. நான் யாரோ நீ நினச்சுனுட்டேன், இப்போ அவ்வளவு தூரம் நெருக்கமாக இருக்கிறவர்கிட்ட இனிமே வேண்டாம், நீ உயர்ந்தவன், அதனால் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி உள்ளேயே இருந்து தெரிஞ்சுனுட்டேன், அது எனக்கு புரிஞ்சு போச்சு. வெளிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்துட்டேனே, நான் உங்கள்கிட்ட ரொம்ப தள்ளி போய் நின்று ஹோஹோன்னு விலா எலும்பு வலிக்கிற அளவுக்கு சிரிக்க போகிறேங்கிறார். இவரிடத்துல நான் போகணும்னு நினச்சேன்னா இது ஒரு அறிவுடையத்தனமா, இப்படி போய் நடந்துனுட்டேனே சிரிப்பேனால் அந்த சிரிக்கிறச்சே எனக்கு இன்னொரு சிரிப்பாக இருக்குது, விலகி வந்துட்டேன்னு நினச்சிட்டேனே அதுவும் தப்பு, நீ விலகவே முடியாதுன்னு உபனிஷத்தில் புரிய வச்சிருக்கே தெரிஞ்சுட்டேன், ஆனால் இப்போவும் உள்ளம் ஏதோ விலகித்துன்னு சொல்லிப்பார், விலகணும்னாலும் விலக முடியாது, கூட வேணுமென்னாலும் அவன் அனுகிரகம் இருந்தால் தான் கூட முடியும், இந்த ஆனந்த நிலைக்குள்ளே தான் நீ வச்சிருக்கே, ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நான் தான் எப்படியோ நடந்துட்டேன், அடியனை விட்டுடா அடியன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கைகூப்பினார். அதுக்கப்புறம் பெருமாள் மூணு போஷரங்கள் அனுகிரகித்தார். ஆழ்வீர் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நாம் உம்மை கண்டிப்பாக நம்ம திருவடிக்கீழே சேர்த்துப்போம், அதெப்படி நான் தாழ்ந்தவனாயித்தேன்னு சொன்னார். அப்போ பெருமாள் முதல்ல சொல்கிறார், தாவியன் உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் திருவிக்கிரமாவதாரம் செய்தேன், யாரார் தலையிலையோ திருவடியை வைத்தேன், அப்போ நீ என்ன சுட்ட தலையா குளிர்ந்த தலையா படித்த தலையா ஏழத்தலையான்னு பார்த்தா வச்சே இல்லையே, எந்த தலை குனிந்ததோ வைத்தோம் குனிவித்து வைத்தோம், இப்படித்தான் திருவிக்கிரமாவதாரத்தின் போது செய்தோம், குனிய மாட்டேன்னு சொன்ன மகாபலியோடே குனிகிறேன்னு சொல்ல தேவர்களோடே யாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் நாம் திருவடியால் அளக்கலையோ அந்த மாதிரி உண்மையை விட்டுட மாட்டோம்,
திருவிக்கிரமன் திருவடிக்கு கீழ் அகப்பட்டவர்களில் நீர் விலகுவீரோ? உம்ம ஒத்தரை விட்டுட்டா நான் பண்ணிட போகிறேன். உலகத்தையெல்லாம் விழுங்கினோம் பிரளய காலத்தில், உம்ம ஒத்தரை விட்டுட்டு சாப்பிடுவேனா? விடமாட்டோம். மஞ்சார வரையேழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எஞ்சாமல் ஈற்றடைக்கினோம். அப்போ உலகத்தை அளந்த போதும் மிச்சம் வைத்து அளக்க மாட்டோம். உலகத்தை உண்டபோதும் மிச்சம் வைத்து உண்ண மாட்டோம். காத்த போதும் மிச்சம் வைத்து காக்க மாட்டோம். அனைத்து நமக்கு சேர்ந்ததுதான், உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டோம்னு ஒரு சரித்திரம் சொன்னார். அதெல்லாம் ஏதோ திருவிக்கிரம சரித்திரம் கிருத்தயுகம், நாங்கள் இருக்கிறது கலியுகத்திலே. சேர முடியுமானால் நூறு பாட்டில் சொல்கிறார் செஞ்சேனே. குன்னமேந்தி குளிர்மழை காத்தேன்னா கோவர்தனோத்தரணம் பண்ணினேன். அப்போ எல்லா குழந்தைகளும் உள்ள வாங்கோன்னு சொன்னேன். அதிவார்த்தாம் கோ கோபீஜன சங்குலாம், அங்கே இருக்கிற மொத்த பேரும் வருத்தப்படும் போது வாங்கோ கீழே நில்லுங்கோ ரட்சிக்கிறேன்னு சொல்லச்சே. இன்னார் படித்தவர் மலைக்கு கீழே நிற்கலாம், படிக்காதவன் தள்ளி நிற்கணும், ஏழை கிட்டக்க நிற்கணும், பணக்கா ஒன்றும் சொல்லலையே. எல்லாரும் ஒன்றாத்தானே நின்றுட்டார்கள். அப்போ எங்குமே நாம் இப்படி சமத்துவத்தை தான் கடைப்பிடிச்சிருக்கோம். தாழ்ந்தவர்கள்னு பார்த்தெல்லாம் விலைக்கினதில்லை. நீர் வாரும் அப்படின்னு ஆழ்வாரை சொல்ல, இனிமே ஒன்றும் கவலை இல்லை, அவசியம் வந்துவிடுறேன். இப்போ சிக்கன செங்கன்மாலே தேவரீர் மனசு இப்போ தான் திருப்தி அடைஞ்சது, கண்ணு நன்னா செவந்தது, உம தாமரை கண்கள் மலர்ந்ததுன்னு தெரிஞ்சுனுட்டேன்னு தொண்டடிப்பிடி ஆழ்வார் பாடுறார். அதே போல் நம்மாழ்வாரிடத்திலும் சொல்லும்போது, உம்மோட கூடினால்தான் நமக்கு சத்தே, நீர் நம்மோட கூடினால்தான் சத்தே, அதனால் ரெண்டரை பாசுரத்து வரைக்கும் நீர் நாம் நாம்னு நம்ம பெருமை சொல்லிட்டு, இந்த பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா கூடியே இருக்கிற விட்டு விலகாமல் இருக்கிற சேஷபூதனான சரீரமான பிரகாரமாக இருக்கிறான் அப்படிங்கிறத புரிய வைக்க ஆழ்வாரும் சந்தோஷப்பட்டுண்டார். எட்டாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி முடிந்ததுன்னு சரித்தோம். அப்போ அங்கேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஸ்வஜானம் என்றாலே பரஜானம் வேணுமே. ஏன்னா ஆழ்வாருக்கு பெருமாள் என்ன பண்ணிட்டார், பரஜானத்தை சொல்லி ஸ்வஜானத்தை வரவழைச்சிருக்கார். தன்னை பற்றின பெருமையை சொன்னார். தன்னிடத்திலேருந்து இந்த ஜீவாத்மா தனக்கு சரீரம்னு அங்கிருந்து சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறச்சே, நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் யாருங்கிற கேள்வி வரும். சூக்ஷ்மமானவர் ஆத்மா, தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர் ஆத்மா, அணுவாக இருக்கக்கூடியவர், ஞானமயமாக இருக்கிறவர், நித்தியமாக இருக்கக்கூடியவர், பரமாத்மாவுக்கு பிரகாரமாக சரீரமாக இருக்கக்கூடியவர். சொன்னத்தானே ஆத்மா பற்றி அடையாளம் தெரியும். அப்போ மற்ற அடையாளங்கள்லாம் சுருண்டு வரச்சே, பரமாத்மாவுக்கு அடிமை, அவருக்கு சம்பந்தப்பட்டவர், அவருக்கு சேஷம் என்று சொன்னால்தான் அடையாளம் பூர்த்தி ஆகும். அதனால் ஸ்வஜானம்னு சொன்னாலே பரஜானம் சேர்ந்து தான். ஸ்வஜானம், அடுத்து பிராபக ஜானம் தெரிஞ்சு போச்சு, பிராபிய ஜானமும் தெரிஞ்சது. அது கூட இன்னொன்று இருக்குது. இது மூணும் நன்னா இருக்குது, நாலாவதும் சுருட்டி நன்னா தான் இருக்குது, இன்னும் ஒன்றே ஒன்று நிறுடுறது. இது இத்தனை நன்னா இருக்கிறச்சே, நான் ஏன் இன்னும் அந்த பிராபியத்தை அடையலை? அதுதான் ரொம்ப வசத்தின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் இருக்கேன்னு தெரிகிறேன். அப்போ அந்த லட்சியத்தை அடைய வேண்டாமோ? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நன்னா வேலை பார்த்தியானா நன்னா சம்பாதிக்கலான்னு. எனக்கும் சம்பாதிக்கணும், அதுதான் லட்சியம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது ஆனால் ஒன்றாந்தேதி ஏன் பணம் வரல என்ற என்ன பதில் சொல்லுவேன்? இப்போ அவர் சொன்னதை நான் மறுக்கவே இல்லை சுவாமி, நன்னா ஒத்துண்டேன், நன்னா உழைச்சா நிறையா சம்பளம் வரும், ஒத்துனுட்டேன், சம்பளம் வரணுங்கிற ஆசை வளர்த்துனுட்டேன், ஆனால் ஒன்றாந்தேதி சம்பளம் வரல. என்னால் பண்ண வேண்டிய ஒரு மாதம் உழைக்காட்டால் எப்படி சம்பளம் வரும்? அதனால் பிராபகம், எது பிராபகமோ அதை செய்யணும். இவர் செய்யலை, ஏன்னா கிளம்பினேன்னா கிளம்புற சமயத்துக்கு இன்றைக்கி ஏதோ மழை பெய்யிறாப்பில் இருக்கும்னு தோணித்து போவாண்டாமோன்னு பார்த்தேன் உட்காந்துனுட்டேன், மறுநாள் காற்றடிக்குமோன்னு தோணித்து போவாண்டாமோ உட்காந்துனுட்டேன்னால் இப்போ இந்த இடத்துல எது தடுத்துட்டே இருக்குது? சோம்பல் விரோதி, அதுதான் அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய விரோதி. அந்த விரோதி ஸ்வரூபம் தெரியணுமே. இப்போ நாளை தெரிஞ்சுனுட்டோம், ஸ்வஜானம் பரஜானம் பிராபக ஜானம் பிராபிய ஜானம், தடுக்கிறது எதுன்னு தெரிய வேண்டுமோ இல்லையோ, அதைத்தான் விரோதி ஸ்வரூபம் விரோதி ஸ்வரூபம். அப்போ மொத்தம் அஞ்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த அஞ்சை மூணாக குறைச்சுடலாம், ஸ்வஜானம் பிராபக ஜானம் பிராபிய ஜானம். அந்த மூணையும் ஒன்றா குறைக்கணும். இப்போ இன்னும் ரெண்டை தள்ளிடுவோம், ஸ்வஜானத்தையும் தள்ளிவிடலாம், பரஜானத்தையும் தள்ளிவிடலாம், பிராபக ஜானத்தையும் தள்ளிவிடலாம். அப்போ அஞ்சில் தேறின கருத்துன்னா இது தெரியுமோ? பிராபிய ஜானம், எத்தை அடைந்து அனுபவிக்க போகிறோம். யாருக்கும் கடைசியில் அதுதான் ஆசைப்போம், எத்தை அடைய போகிறோம், எங்கே செல்லணும், எதை அனுபவிக்க வேண்டும். அப்போ அந்த பிராபிய ஜானத்தை விளக்கிறதுக்கு தான் அடைந்து அனுபவிக்க போபவன் பகவான். அவர் திருவடிகளுக்கு கைங்கரியமே பிராபியம், பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியமே புருஷார்த்தம். எது புருஷார்த்தம்? எதுக்கு பண்ணுறீர் இது? ஏன் ஏன் ஏன்? இன்றைக்கி 90 வயசுக்காரர்லேருந்து 9 வயசு பிள்ளை வரைக்கும் இதே கேள்வி, எத்தை பண்ணணுன்னாலும் எதுக்கு பண்ணணும்,
ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு கேட்கவே மாட்டேங்கிறா. அதை கேட்டால் சொல்லலாம் இல்லையோ, ஏன் பண்ணணும், ஏன் பண்ணணும் சொல்லப்போனால் அது அப்படி இருந்தான்னா இது இப்படி இருந்தான்னால் தாராளமாக கேட்கலாம், கேள்விக்கு பதிலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் பிராபிய ஞானம் தான் ரொம்பவே முக்கியம். அப்போ அந்த பிராபியங்கிறது வலுவாக தெரிஞ்சின்றால்தான், வலிமையாக தெரிஞ்சின்றால்தான் பிராபகத்தில் ஸ்ரத்தையே வரும். பிராபகம்ங்கிறது அடைவிக்கிற வழி. எவ்வளவு தூரம் ஒன்றாந்தேதி இதை சம்பாதிச்சாகணுங்கிற ஆசை வந்தால்தான் மாதம் முழுக்க மழை அடிக்கிறது வெயில் அடிக்கிறதுன்னு சொல்லாமல் கிளம்புவேன் வீட்டிலேருந்து, இல்லைன்னா உட்காண்டே இருக்கேன் வேலை பார்க்க மாட்டேன்னு இல்லையோ. அப்போ பிராபகத்தில் உபாயத்தை அனுஷ்டிக்கணும், சாதனத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற ஆசை வரணும்னால் பிராபிய ஞானம் ஓஹோன்னு வரணும். எத்தை அடைய போகிறோம், அது என்ன ஆனந்தம் நமக்குன்னு காத்துன்ருக்கு, அது இருந்ததுன்னா தானே நமக்கு அதில் ஆசையை வரும். இத்தையெல்லாம் அறிவிப்பதற்காக பிராபியம் எதுன்னு சொல்லுவதற்கும் பிராபகம் எதுன்னு சொல்லுவதற்கும் இந்த ரெண்டையும் அறிவிக்கத்தான் பட்டர்பிரான் கோதையான ஆண்டாள் திருப்பாவை 30 பாசுரங்களையுமே பாடினாள். அதிலும் விசேஷமாக 28 பாசுரத்திலும் 29 பாசுரத்திலும் பிராபக ஞானத்தையும் பிராபிய ஞானத்தையும் கொடுத்து பிராபகத்தை பற்றுகிறாள், பிராபியத்தை பிரார்த்திக்கிறாள் என்பது தான் அர்த்தம். இப்போ பிராபகத்தை பற்றுகிறாள், பிராபியத்தை பிரார்த்திக்கிறாள், வார்த்தை மாத்திராதீங்க, பிராபகத்தை பற்றுகிறாள், பிராபியத்தை பிரார்த்திக்கிறாள் என்றால் எங்கிருந்து இந்த அர்த்தம் வரும்னால் நேற்று கொண்டு பார்த்தோம், சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசஹா இதி, இப்படி நான் சொல்கிறேன் உடையவர் பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிறார். சரணாகதோஸ்மி, நான் சரணாகதி பண்ணினவனாக ஆகிறேன். என்ன தெரிஞ்சுனுட்டி இருப்போன்னா தவாஸ்மி தாசஹா, தேவரியருடைய தாசன்னு தெரிஞ்சுனுட்டேன். அடியேன் சரணாகதன், தேவரீருக்கு தாசன். இந்த ரெண்டு எதை சொல்கிறது தெரியுமா? பிராபக ஞானத்தையும் பிராபிய ஞானத்தையும். தவாஸ்மி தாசஹா, தேவரீருக்கு தாசன்னு சொன்னாலே அப்போ கைங்கரியம் செய்ய வேணுங்கிறது முடிஞ்சு போச்சு. அதுதான் பிராபியத்தை பிரார்த்திக்கிறார்னு சொன்னேன். தேவரீருக்கு அடியேன் தாசன், தேவரீருக்கு தாசன், அடியேன் தாசன், சில பேர் சுற்றி சுற்றி அதை சொல்லிகிட்டே இருப்பாப்போ. அப்படின்னா அவர் ஏற்கனவே நேத்தி கேட்டதை இன்னும் பண்ணலையேன்னு அர்த்தம். அந்த சுவாமி என்னத்தை குத்தி குத்தி காட்டின்னு இருக்காருனால், அடியேன் தாசன், நேத்தி அடியேன் இப்படின்ட்டே இருக்காரு. அடி நீர் அடியேன் தான் தெரியுமே என்னால், ஓ அந்த தாசன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. தாசியம் பண்ணணும் எங்கே, தாசன்னா தாசியத்தை செய்ய வேண்டும் இல்லையோ, தாசன்னா அந்த தாசிய கைங்கரியத்தை பண்ணணும் இல்லையோ, பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை தேவரீர் கொடுத்து தானே நான் பண்ணணும். நித்திய கிங்கரோ பவானி, நித்திய கிங்கரோ பவானின்னு சொல்கிறார். அப்போ நித்த கைங்கரியம் பண்ணவனாக ஆக வேண்டும். அதுக்கு தேவரீருக்கு ஞாபகப்படுத்திட்டா போகிறோம், தவாஸ்மி தாசா என்பது ஒரு பிரார்த்தனை. இதைத்தான் கைங்கரியத்தை பிரார்த்தித்தல், பிராபியத்தை பிரார்த்தித்தல்னார். அதற்கு என்ன நீர் பண்ணதா இருக்கீர், என்னிடத்துல ஏதும் கிடையாது. இப்போ அநாதிகால பிரவிற்த்த அகிருத்தியகரண கிருத்திய அகரண பகவத் அபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார நானாவித அபச்சாரானு கிருதானு கரிஷ்யமானானு கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமானானு எல்லா தப்பும் தான் வச்சுருக்கேன், ஒரு நல்லது அடி இடத்துல இல்லை. அப்போ சர்வான் க்ஷமஸ்வ, இதித்தனையும் க்ஷமித்து விட வேண்டும். அப்போ ஒன்றுமே உங்ககிட்ட இல்லைன்னால் என்ன தான் பண்ணுவீர்னால் உம்மை சரணமாக பற்றினோம், நம்மிடத்தில் இருக்கிற ஏதும் இல்லை ஆனால் தேவரீர் திருவடிகளையே உபாயமாக பற்றினோம் என்று எம்பெருமானார் சுவாமி பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார். அதைத்தான் சரணாகதோஸ்மி, அடியேன் சரணாகதி பண்ணினவனாக இருக்கிறேன். அந்த சரணங்கிற சொல்லும் உம் அனுகிரகத்தால் தான் வந்தது. ஆழ்வார் பாடும்போது உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உரற்பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், என் உணர்வில் பெருமானை கொண்டு இருத்தினேன்னு சொன்னார். யோசித்தார், அதை செய்வதற்கு நாமார், அதுவும் அவனதில்னருளே. அப்படி கொண்டு இருத்தினதான் அவனின்னருளாலே நடந்தது. அவர் ஆதி காலத்திலேருந்து படைக்காதவே போயிருந்தார்னால் நான் எங்கே நினைக்க, நான் எங்கே இருத்த, நான் எங்கே பூசிக்க, நான் எங்கே நடக்க, எங்கே ஏழை பண்ண, எங்கே திருவஞ்சனம் பண்ண, ஒன்றுமே நடந்திருக்காது. அதனால் அத்தனைக்கு நீரே ஆளாக இருந்தபடியால் இத்தையும் நீரே நிறைவேற்றி கொடும். அப்போ சரணாகதோஸ்மின்னு சொல்கிறது 28 பாட்டு, தவாஸ்மி தாசகான் அறிவித்து பிரார்த்தித்தது 29 பாட்டு. அப்போ நேத்திக்கு விட்ட இடத்துலேருந்து தொடர்ந்துருப்போம். சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசகா, அப்போ சரணாகதி பண்ணுகிற பாசுரம் துவயத்தினுடைய பூர்வ வாக்கியத்தினுடைய அர்த்தம் 28 பாசுரம், துவயத்தினுடைய உத்தர வாக்கியத்தின் அர்த்தம் 29 பாசுரம். இப்போ 28 பாட்டு 29 பாட்டு துவய மகாமந்திரத்தின் பூர்வ வாக்கியமும் உத்தர வாக்கியமும் என்பது தான் உண்மை. அதில் என்ன சொல்லியிருக்கு, உத்தர வாக்கியத்தில் பிராபியம் சொல்லிட்டார், பூர்வ வாக்கியத்தில் பிராபகம் சொல்லிட்டார். உத்தர வாக்கியங்கிறது தான் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா,
அவனும் அவளுமான சேர்த்தியில் கைங்கரியம் பண்ண வேணும். பகவானுடைய குணங்களை அனுபவிக்கணும். பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியத்தை செய்ய வேணும், ஐய வேணும்னு கேட்கணும். நம்ம அந்த கைங்கரிய பிரார்த்தனை பிராபிய பிரார்த்தனை, இதுதான் ரெண்டாவது வரி. அதான் நாளைய பாசுரம். ஆனால் இன்னைய பாசுரம் 28வது பாசுரம்ங்கிறது பிராபகத்தை பற்றுகிறார். பிராபகத்தை பெருமானுடைய திருவடிகளை, சரணாகத்தின்னு சொன்னால் அவன் திருவடிகள் உபாயம்னு ஸ்வீகரித்தான். இந்த பகவத் சரண வரணம்னு சொல்லுவார்கள், பகவத் சரண ஸ்வீகாரம்னு சொல்லுவார்கள், பரன் நியாசம்னு சொல்லுவார்கள். நியாசம்னு சொல்லலாம், பிரபத்தின்னு சொல்லலாம், சரணாகத்தின்னு சொல்லலாம். இது ஒன்று தான் அடியனிடத்தில் இருக்கிற வழி. இதைத் தவிர அடியனிடத்தில் வேறு உபாயம் கிடையாது. துவமேவ உபாயபூதோ மேபவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி, நீரே உபாயமாக இருக்க வேணும் என்று பிரார்த்திக்கிற மதி. நீர் உபாயம் என்று புரிந்து கொள்ளுகிற அறிவா, நீர் உபாயமாக இருக்க வேணும் என்று பிரார்த்திக்கிற அறிவா, இந்த ரெண்டுமே வேற. இப்போ முதல்ல நீர் உபாயம்னு புரிஞ்சுக்கணும். தேவரீர் தான் உபாயம், உம்மை தவிர மற்றவன்லாம் உபாயம் ஆகாது. சாமி அதுக்கு 81 வயசு ஆகிடும், அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நாளாயிடும். ஏன்னா இவர் தானே தானேன்னு எல்லாத்தையும் நினச்சிருந்ததை மாற்றணுமே. இப்போ அப்போ 81, அதுக்கப்புறம் அதை பிரார்த்திக்கணும் என்னால், 82 பிரார்த்திச்சா என்னாகும்னால் 83 திருவடி அடைஞ்சுடலாம். அப்படி தான் அவர் வச்சுருக்கார். அவர் கடைசி வரைக்கும் தள்ளிட்டு வரார். அந்த கடைசி 2 நிமிஷம் சட்டுன்னு முடிஞ்சு போடுறது என்னால், நீங்கள் இப்போ தரவிறக்கம் பண்ணுவிடும் இல்லையோ, இதெல்லாம் அது கணிப்பொறியை வச்சுருந்து இறக்குறாள் இல்லையோ, தட்டின உடனே வரும் நிறையா, அது பெருசாக இருக்கும் ஏதானோ, அதெல்லாத்தையும் இறக்குவோம். அப்போ அது கீழே நீளமாக ஒரு கோடு வர ஆரம்பிக்கும், நான் இவ்வளோ வாயின்ட்டுருக்கேன் அப்படின்னு காட்டுறது இல்லையோ, 10, 15, 20, 30 அதெல்லாம் மெதுவாக வரும். 70 போகிற வரைக்கும் மெதுவாக வருமா? அதே வேகத்தில் இன்னொரு 2 நிமிஷத்தில் முடியும்னு நினச்சிட்டுருப்போம். ஆனால் அந்த 70 போன உடனே 100 சட்டுன்னு முடிஞ்சு போடும். அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். இது மட்டும் ஏன் அதே நேரம் ஆக மாட்டேங்கிறதுனால், ஓஹோ இது 81 வயசு வரைக்கும் ஞானம் வர்றதுக்கு வந்த பிற்பாடு சட்டுன்னு கூட்டின்னு போய்டுறாரு என்னால், அந்த கடைசிக்கு அவர் நாழியாக்குறதே இல்லை. அது ஏனோ தெரியுது, வர்ற வரைக்கும் இழுன்னு இழுக்கிறார். வந்த பிற்பாடுனா உடனே கொடுத்துருவார் என்னால், ஓ இது தரவிறக்கம் போல, இது தரவேற்றம், இங்கேருந்து ஏற்றி விட்டுடுறாரு இல்லையோ. அதனால் ஏற்றி வைத்து ஏணி வாங்கியன்னு நம்ம இறக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது ஏற்றுறத பற்றி பெருமாள் பண்ணி விட்டுறார். அப்போ அந்த கடைசி வரைக்கும் நாம் முயற்சி எடுக்கிறது எது பிராபகம் எது பிராபகம்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின்றது மட்டுமே போகாது, இப்போ அதை பிராபகம்னு வரிக்க வேணும். தேவரீரே உபாயம் என்று பற்றுதல்னு முன்னபிச்சேனா, அப்போ பிராபகத்தை பற்றுதல். பெருமான் திருவடியே பிராபகம்னால் அடைவிக்கும். எது பிராபகம் எது அடைவிக்கிற உபாயமோ அது பிராபகம். பிராபியம் பிராப்தி அடைதல், அந்த வார்த்தை எடுத்துங்க, பிராப்தி அடைதல். பிராபியம் அடைய வேண்டியது, பிராபகம் அடைவிப்பது. இந்த 3 தமிழ் வார்த்தையை ஞாபகம் வச்சுங்களேன், அடைதல் அடைதல் அடை பிராப்தி பிராப்தி அடைதல். அடைந்து எத்தை அடையப் போகிறோம், பிராபியம். எதன் மூலம் அடையப் போகிறோம், பிராபகம். அப்போ எதன் மூலம் அடையப் போகிறோங்கிறத 28ஆம் பாட்டிலும், எதை அடையப் போகிறோங்கிறத 29ஆம் பாட்டிலும் கூறினால், எதன் மூலம் அடையப் போகிறோமோ அதை பற்ற வேண்டும், எதை அடையப் போகிறோமோ அதை பிரார்த்திக்க வேண்டும், அதை வேண்ட வேண்டும். பிரார்த்தித்த பிற்பாடு பெருமான் கொடுப்பார், அப்புறம் அதை செய்ய வேண்டும். என்ன பிரார்த்திச்சுட்டு அவரும் தந்துட்டு, இது ஏதோ ஒரு சுவாமியை தான் இங்கே ஒரு பிரசாதம் ஒன்றுன்னு கேட்டிருப்பார், இதோ உள்ளேந்து கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். போகிறோம், ஒரு லட்டு பெரும் அப்போ சுவாமிகிட்ட கேட்டோம், இந்த ஆறு லட்டுன்னு கொடுத்தார். திரும்பி வந்து இங்கே ஒரு சுவாமி லட்டு கேட்டாரே எங்கேனால், அவர் வீட்டுக்கு போயிட்டார் 2 ரூபா. அப்போ பிரார்த்தித்தார், லட்டு வேணுங்கிற ஞானத்தை கொண்டுட்டார், லட்டு சாப்பிட்றது பிராபியம்னு புரிஞ்சின்றார், லட்டை கேட்கணும்னு தெரிஞ்சின்றார். அப்போ ஸ்வஜானம் பிராபிய ஜானம் பிராபக ஜானம் 3 இருக்குது. ஆனால் கேட்டவர் வாங்கணும் இல்லையே, கடைசியில் வாங்குற சமயத்து காணும்னால் அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. பெருமான் இந்தான்னு கைங்கரியத்தை கொடுக்கும்போது இதோ அப்படின்னு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ இல்லையோ. அதனால தான் எப்போ அருளப்பாடு சொல்ல செய்வோம் இன்னார்னு கூப்பிடுவா, திருக்கரக கையேல் சுந்தரபாண்டியம் பிடித்தேல் திருக்கோமண்டலம் அப்படின்னு ஒவ்வொன்றா அர்ச்சக சுவாமி ஸ்தானிகர் சொல்லுவார். அப்படின்னா கண்ணாடியை கொண்டா, புஷ்பத்தை கொண்டா, சந்தன காப்பை கொண்டா, வஸ்திரத்தை கொண்டார்னால் அப்போ வா சொல்லிப்பா, நாயந்தே நாயந்தே அப்படின்னு சொல்லிட்டு போவா. இப்போ தேவரு தேன் வா நாயந்தேன் வா அப்படின்னா, அடியேன் இதோ தேவரீருக்காக வருகிறேன், அடியேன் தே உமக்காக அடிவனாக வந்துட்டேன் அவர் கூப்பிடுறத கையில் எடுத்துன்னு போனோம். போனால் தானே கைங்கரம் சித்திக்கும். அப்போ பிராபகத்தை பற்ற வேண்டும், பிராபியத்தை பிரார்த்திக்க வேண்டும், அப்புறம் கைங்கரத்தை செய்ய வேண்டும். பிராபியங்கிற கைங்கரம் கைங்கரம் பண்ண வேணுமா? இப்போ 2 பாசுரம், 28ஆம் பாட்டு
பிராபகத்தை பற்றுவது, பெருமான் திருவடிகளில் சரணாகதி பண்ணுறது. நாளை 29வது பாசுரம் பிராபியத்தை பிரார்த்திக்கிற பாசுரம். இப்படியின் ஆண்டாள் வெகு அழகாக அமைத்தது. கரவகள் பிஞ்சென்னு கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே. இறைவா நீதாராய் பறை, இறைவா நீதாராய் பிரார்த்தனை, நீதாராய் பறைனா பிரார்த்திக்கிறாள். எத்தே பிராபியத்தை 28ஆம் பாட்டில் பிராபகத்தை பற்றுவதுன்னு சொன்னீரே, ஆனால் கடைசியில் பிராபியத்தை பிரார்த்திக்கிறதா எடுத்தே? பாட்டு அப்படி தானே இருக்குது. சரணாகதி பண்ணுறதா இருக்கா, இல்லை சரணாகதிக்கு பலமாக கைங்கிரத்தை வேண்டுவதாக இருக்கிறதா? இறைவா நீதாராய் பறை என்றால் கைங்கிரத்தை நீ கொடுக்க வேணுங்கிற பிரார்த்தனை தான். ஆனால் முதல்லெல்லாம் இருக்கிறது உந்தன்னை பிறவு விருந்தனை புண்ணியம் யாமுடையோம் பிராபகத்தை பற்றுவது. அப்புறம் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் தப்பு பண்ணத்தை மன்னிச்சுடு, எல்லாம் பிராபகம். ஆனால் கடைசி வரி மட்டும் பிராபியத்தை பிரார்த்தித்தாள்னால் அது எதனாலே? அடுத்த வாரம் என்ன செய்தி வருமோ அதை அரை நிமிஷம் இப்போ சொல்லுட்டு நாடகத்தை முடிச்சுடணும். முடிச்சுனா இது என்னவாகுமோ என்னவாகுமோன்னு அடுத்த வாரம் வரைக்கும் பார்த்துட்டுருப்பான். அப்புறம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறச்சே கொஞ்ச நாள் வேறு எதையானு பத்து சொல்லுட்டு அதுக்கப்புறம் இது தான் அது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓ அதுதான் இதுவா அப்படின்னு திருப்தியாக பார்க்குறாளோ இல்லையோ ஆண்டாள். அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் சொல்லியாச்சு, அடுத்த பாட்டில் என்ன கேட்க போகிறேன்னு உன தயார்படுத்தி விட்றேன். தேவரீர் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சௌக்கியமாக சித்தமாக இருக்கணும். ஏன்னா நான் கேட்டப்புறம் இதே அதையெல்லாம் போய் தேடாதீங்க. இப்போவே அடுத்த பாட்டில் என்ன கேட்க போகிறேன்னு சொல்லிவிட்றேன், அதை விளக்குவேன்னா சரி சரின்னு பெருமாள் எப்பவும் தயார். அவர் ஒன்றும் சித்த புண்ணிய மொழி அவர் இதுக்குன்னு போய் வைகுந்தத்தை தேடின்னு வர போகிறதில்ல, எப்பவும் தயாராக வச்சுருக்கார். நம்மாழ்வார் இதே போல் பிரார்த்தித்து புறப்பட போகிறார். கிளம்ப வேண்டிய சமயத்துக்கு ஒரு நிமிஷம் இரும் அப்படின்னுட்டு காணும் பெருமாள். அழைச்சின்னு போகிறேன்னு வந்தவரை காணுமே, எங்கே போயிருப்பார்னால் விறுவிறுன்னு வைகுந்தத்துக்கு போய் சுத்து முத்தம் எல்லாத்தையும் பார்த்து விஸ்வக்சேனரை கூட்டும். வெள்ளையடிச்சு எவ்வளவு நாளாச்சு, போனது வந்தது பூசி எவ்வளவு நாளாயிருக்கும், நன்னா இருக்கார்னால் என்ன கேட்குறார் பெருமாள் போய், இது நித்திய மண்டலம், இது என்ன அனித்ய மண்டலமா, சத்வரஜஸ்தமஸா, சுத்த சத்வன் நிரஸ்த சுகபாவைக லட்சணா, அத்தனை தெய்தீப்பியமான அப்ராகிருத மண்டலம் ஏது சொல்கிறீர்னால், நான் இப்போ ஒரு சுவாமி இங்கே ஏழை பண்ணிட்டு வரப்போகிறேன், அவருக்கு இதெல்லாம் ஆகாது, அவர் நினைவே வேறே, நீர் பாட்டுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற வைகுந்த மாட்டெல்லாம் அவருக்கும் கொடுக்கலான்னு நினச்சிக்காதீங்க. பார்த்தா திரும்பிடுவர் அப்புறம் அவர் இங்கேயே அவர் இருக்கணும்னா நான் என்னை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடு திருத்துவான்னு சொல்கிறார் ஆழ்வார். வீடு திருத்துதல்னா வீட்டுக்கு போய் வைகுந்தத்தை போய் திருத்தி எல்லாம் சரியாக இருக்கா, போனது வந்தது பூசி நம்மாழ்வார் வரணும்னா ரொம்ப வசதியாக இருக்கணுமா, அந்த அளவுக்கு வைகுந்தத்தையே புதுசாக ஸ்தாபிக்கிற அளவுக்கு அவருக்கு பித்து. அந்த பித்தன் மகாபித்தன், அவரிடத்தில் ஆண்டாள் பிரார்த்திப்பது தான் இன்றைய பாசுரம். பாட்டை ஆறு பாகமாக பிரித்து கொள்ள வேண்டும். கரவகள் பிஞ்சென்னு கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவு விருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சிறியருளாதே. இறைவா நீதாராய் பறை என்ன ஆறு பாகங்களாக பாசுரத்தை பிரித்தார். துவயத்தில் அர்த்தமே ஆறு, துவயத்தில் சப்தங்களே ஆறு, அதனால் துவயத்தின் அர்த்தம் பூர்வாக்கியத்தின் அர்த்தம் தானே இது. இங்கேயும் ஆறாக பிரிச்சுட்டார். கரவகள் பிஞ்சென்னு கானம் சேர்ந்துண்போம், சரணாகதி பண்ண வந்திருக்கோம், அதற்கு எங்களிடத்தில் கர்ம ஜான பக்தி யோகம் இல்லை. சரணாகத்தின்னு சொன்னால் என் கை முதல் ஒன்றும் இல்லை, அடியனிடத்தில் சமர்ப்பிக்கிறதுக்கு இல்லைன்னா ஆகிஞ்சன்யம்னு சொல்லுவார்கள். கிஞ்சித்து சிறிது, கிஞ்சனன் சிறிது இருக்கிறவர், ஆகிஞ்சனன் சிறிதும் கையில் இல்லாதவர். கர்மமோ ஞானமோ பக்தி யோகமோ நம்மிடத்தில் இல்லை. அதைத்தான் கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம். அறிவொன்னுமில்லாத ஐக்குலத்து, அறிவில்லே அறிவொன்றுமில்லை, அறிவொன்றில்லை அறிவொன்றுமில்லை. அப்போ கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம்னால் கர்மஜான பக்தி யோகம் இல்லைன்னு அர்த்தமாண்ணா? இப்போ அப்படி தானே அர்த்தம் சொன்னிருந்தால். ஆமாம், நாங்கள் எங்கே போயின்ட்டுருக்கோம் பாரு, கர்மயோகம் ஞான யோகம் ஒன்றுன்னா வசிஷ்டர் வாமதேவர் விஸ்வாமித்தர் இவா பின்னாடி போயின்ட்டு இருக்கணும் இல்லையோ. நாங்கள் கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம். இதுக்கு எங்கள் கர்மத்தையும் ஞானத்தையும் நாங்கள் தேடின்னு போவோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாடு கன்றுக்குட்டி, புல்லு, தண்ணீர், கழனி, அதுலேருந்து பாலை எடுப்போம், விற்போம், சாப்பிடுவோம். இதை தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியாது கண்ணா. அப்போ கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போங்கிறதுனாலே ஆகிஞ்சன்னத்தை முன்னிடுகிறார்கள். எதுவும் கையில் இல்லைன்னு முதல் விஷயம் சொல்லிட்டான் கண்ணன். கேட்கிறார், இப்போ இல்லாட்டா பரவாயில்ல, ஒருவேளை ஏதானு பூர்வஜென்மம் இல்லை வேறு ஏதான் நாளைக்கு வேணால் தெரிஞ்சுப்பிடா, அப்போ வருமானால் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம்
எப்பவுமே வாசிக்கிறதுக்கு வழியே இல்லை எங்கள் பிறப்பு. அறிவில்லாத, அறி ஒன்றில்லாத, அறி ஒன்றும் இல்லாத, அறிவில்லாதனா கர்மயோகம் இல்லை, அறி ஒன்றில்லாதன்னா ஞான யோகம் இல்லை, அறி ஒன்றும் இல்லாதன்னா பக்தி யோகமும் இல்லை. நோற்ற நோன்பிலேன், நுண் அறிவிலேன், ஆகிலுமினி உன்ன விட்டொன்னும் ஆற்றகிற்கின்றிலேன். நம்மாழ்வார் வானமாமல பெருமானை பற்றினார், ந தர்மனிஷ்டோஸ்மி ந ச ஆத்மவேதி ந பக்திமான் தச்சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அகதிஷரண்ய. அடியன் அகதி வேற போக்கிடம் கிடையாது, அகிஞ்சனன் கை முதலும் ஒன்றும் கிடையாது. தேவரியருடைய திருவடிகளையே பற்றினேன்னு வானமாமலையிலே பிரார்த்தனை, ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தனத்தில் பிரார்த்தனை, அதைத்தான் ஆண்டாலும் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம். பிறவியை பாரு, படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏதானு சாஸ்திர வாசனை வருமானம் இல்லவே இல்லை. அப்போ இன்னைக்கு இல்லைன்னு இல்லை, என்றைக்கும் இல்லை. ஏன்னா ஒன்று இன்றைக்கி இல்லாத இருக்கலாம், நாளை கொண்டுருவீரான்னு கேட்பாள் இல்லையோ, எப்போவுமே கொண்டும்படிக்கு இல்லை. அப்போ ரெண்டாயிடுது, கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம், ஆக்கிஞ்சென்னத்தை வெறுமையை முன்னிடுகிறார்கள். அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம் ஏது நம்மிடத்தில் இல்லை என்பது இன்றில்லை என்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். கண்ணன் வேடிக்கையாக சொன்னார், உங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்றால் கொடுப்பதற்கு என்னிடத்திலும் இல்லை. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டுள்ளோ இல்லையோ, அப்போ நான் மட்டும் எதற்கு கொடுக்க வேண்டும்? இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சம்பாதித்த புண்ணியம் இல்லைன்னு சொன்னோம், எங்களை தேடி வந்த புண்ணியம் இல்லைன்னு சொன்னோமா? எங்களுக்காக நீ தேடி வந்திருக்கியோ இல்லையோ, உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். தேவரீர் எங்களிடத்தில் தேடின்னு வந்து நடுவில் பிறந்திருக்கிறே, அப்போ புண்ணியத்தை உடையோம், புண்ணியம் யாம் உடையோம். உடையோங்கிறது வேறே, சம்பாதித்தோங்கிறது வேறே. இப்போ உங்கள் தாத்தா சொத்து வந்ததுன்னால் சொத்து உடையோம், நீங்கள் சம்பாதிச்சுனால் சொத்து சேர்த்தோம். சேர்த்தோம்னா நம்ம முயற்சி, உடையோம்னா நம்ம முயற்சி இல்லை. வேணுமோ வேண்டாமோ, நான் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிறச்சே இந்தாங்கோன்னு ஒரு குறுஞ்செய்தி வந்தது, என்னென்னா தாத்தா பரமவிஷ்டாராம் சொத்து உமக்குன்னார். இதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே இல்லை. இப்போ அதை படித்ததோட சரி, இப்போ படிச்சுட்டவன் சொன்னான், ஆக மொத்தத்தில் எவ்வளோ முயற்சி எடுத்து இதை படித்து என்னதுன்னு தெரிஞ்சுட்டுருக்கேன் பாருனா, அதுதான் இப்போ பெரிய சமாச்சாரமாக இருக்குது. இந்த சொத்தெல்லாம் அவருது, கொடுக்குறேன்னு காத்துட்டுருக்காரு, சித்த புண்ணியமாக இருக்குது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கையே என்ன பெரிய பாடாக இருக்குது, ஒன்று தான் சொத்து, கொடுக்குறேன்னு காத்துட்டுருக்கார். அப்போ அந்த உரிமையை நிலைநாட்டி கொள்ள வேண்டாமா? அதுக்கு முயற்சிக்கவும் தேவையில்லை. அப்போ உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம், தேவரீரே சித்த புண்ணியமாக இருக்கிறீர். இது மூணாவது, சித்த புண்ணியம் உள்ளது, தேவரீரே உபாயம் என்பத்தை அறுதியிட்டாள். புண்ணியம் யாமுடையோம், குறவொன்னுமில்லாத கோவிந்தா, அதோட சேர்த்துருங்க, சித்த புண்ணியத்துக்கு குறவில்லை. அடுத்தது, அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறவின்னுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. சம்பந்தத்தை கூறுகிறார்கள், தேவரீருக்கு நமக்கும் இன்னைக்கு நேற்றுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த சம்பந்தத்தை விளக்கவே முடியாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோடு அந்த உறவை வெட்டின்னு எப்படி இருப்போம் என்ன, சம்பந்தத்தை உரைக்கிறாப்பில் சொன்னா தான் கொடுத்தாகணுங்கிறது அவருக்கு புரியும். நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், நான் ஏன் அவருக்கு செய்யணும்னு நினைக்கலாமே, அதை எப்படி சொல்லிடுவேன். குடல் துவக்கு அத்தனை பேருக்கும் உனக்கும் இருக்கிறது நித்திய நிருபாதிக சம்பந்தம், நிருகேதுக சம்பந்தம். பெருமானுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு எதனாலேயானு வந்ததுன்னா, இதனால் வந்ததுனால் வெட்டுடலாம், ஏன்னா அந்த காரணம் தொலைஞ்சு போச்சுன்னா உறவு தொலைஞ்சு போயிடும். எதுனாலேயுமே வரல, இருக்குது வந்ததுன்னே சொல்லக்கூடாது, வார்த்தையை மாற்றிக்கங்க, எதனாலையுமே இந்த உறவு வரல, எதனால் இல்லாமல் உறவு இருக்குது. எப்போ இருக்கோ வெட்டவே முடியாது இல்லையோ, வந்ததே தாய்க்கும் மகனுக்கும், தாய்க்கு மகன் குழந்தை பிறந்தாச்சு, பொண்ணு பிறந்திருக்கா, பிறந்த பிற்பாடு ஏற்பட்ட உறவு, கணவன் மனைவி உறவும் ஏற்பட்ட உறவு, அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உறவு ஏற்பட்ட உறவு, ஏற்பட்டிருந்தாலே வெட்ட முடியாதுன்றாலே. அப்போ தாய்க்கும் மகனுக்கும்னா வந்த உறவு, அதுவே மாறாது. இப்போ எந்த உறவு வேணால் மாற்றிகிட்டே இருக்கலாமே தவிர அதுக்கப்புறம் ஏதானு மாறுமா? இப்போ இன்னாருக்கு சண்டைங்கிறா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கூட சண்டை வரும், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரவே முடியாது. என்றைக்கா இருந்தாலும் எப்படி ரெண்டுத்தில் ஒன்றா எடுத்தோ இல்லையோ, இவ வயத்துலேருந்து எப்போ வந்ததோ அதுக்கப்புறம் அது வெட்டது வாழ்த்துறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ என்றைக்கா இருந்தாலும் அவள் காலை எதிர்பார்த்து தான் அது இருந்தாகணும். பல இடத்துல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாது, அப்பாவுக்கு பொண்ணு கூட ஒத்து போகாது. எத்தியான சண்டை போட்டுருப்பா, ஜோசிய சுவாமி ஒருத்தர் வந்து இல்லை இல்லை ஒரு ஒரு வருஷம் பிரிஞ்சிருங்கோன்னு விடுவார். அதை போல யார்கிட்டயானோ அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாதான் பிரிஞ்சிருக்கணுமான்னு ஒரு ஜோசியக்காரர் சொல்லி பார்த்துருக்கோ? சொல்லவே மாட்டார். அப்போ அந்த கிரகம் மட்டும் ஒழுங்காக இருக்குமானால் இருக்கும், இருக்கும்னா அது அப்படி தான் வரும். அப்போ அது இந்த கணவன் இருக்கவே தான் அந்த குழந்தையே,
இந்த பர்த்தான்னு கர்மாதீனமாக ஒரு உறவு ஏற்பட்டு அதனால் கர்மாதீனமாக ஒரு குழந்தை பிறந்து அத்தையே யாரும் பார்த்து கூட பிரிக்க முடியாதுன்னுட்டால் இது ஒன்றுமே இல்லை, நிர்ஹேதுக சம்பந்தம். ஏதானு கர்மத்தினால் வந்ததா உறவுனால் வந்ததா இருக்கிறது. அப்படிப்பட்ட உறவை ஞாபகப்படுத்தினாலே போரும், நான் மேலே ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதனால தான் உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறவிருந்தமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோட உறவில்லைன்னா நாம் எங்கே ஒழிக்க ஒழிவோம். நாலாவது விஷயம் முடிச்சுட்டால் சம்பந்தத்தை கூறுகிறாள். அது சரி, இத்தனை நாளும் பின்ன ஏன் நீங்கள்லாம் பற்றலை உறவு உறவுன்னு இன்றைக்கி வந்து சொல்லிக்கிறீளே, எங்கே இப்போ தான் வழி தெரிஞ்சுதா கேட்பாளோ. நானும் ஒருத்தர் 5-6 வருஷமாக நம்ம வீட்டு பக்கமே வரலை, இன்றைக்கி வந்திருந்தார்னால் நாங்கள்லாம் இருக்கோம் தெரியறது இல்லையோ இப்படிங்கிறது ஒரு குத்தல். ரெண்டாவது, பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிடோன்னு பார்த்தேன் அப்படிங்கிறது, இதெல்லாம் சொல்லி காட்டுறமோ இல்லையோ. இப்போ சொன்னாலே அப்போ என்ன சம்பந்தத்தை இத்தனை நாள் மறந்திருந்தீரானால் அவர் சொல்லுவார், ஆமாம் இப்போவானு வந்தேனும் இல்லையோ, இப்படி பேசியிருந்தியானா பக்கத்து வீட்டுக்கு தான் போவேன், உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். அதனால் இப்போ சொல்கிறது தப்புன்னு சொல்லிட வேண்டாமா, இத்தனை நாள் சம்பந்தம் தெரிஞ்சது ஏதோ இப்போ மறந்துருந்தேன் இப்போ ஞாபகப்படுத்தினுட்டேன். அதைத்தான் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழிய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு வேண்டுகிறார்கள். இதுவரைக்கும் எதோ தப்பாக போச்சு, அந்த விரோதியெல்லாம் கழியணும். அதனால் தேவரீரே ஏன் தப்பு பண்ணிட்டேன், அறியாத அறியாத்தனத்தாலே தப்பு. பிள்ளைகளும் சிறுபிள்ளைத்தனம், எங்களுக்கெல்லாம் இந்த வயசாகிடுத்த அனுபவமாக சின்ன பிள்ளைகளாக இருக்கவே தப்பு பண்ணிட்டோம். அன்பினாலே ஏதோ நம்மோட பிறந்த பிள்ளையாச்சே விளையாடிருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டோம். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீரியருளாதே, கண்ணா கோவிச்சுக்காதே, நீ கோவிச்சுட்டா கூட எங்கள் நன்மைக்குத்தான் சேரேன்னு தெரியும், சீரியருளாதே. 5வது விஷயம் முடிஞ்சது. கடைசி 6வது, பிராபியத்தை நிஷ்கரிஷிக்கிறார்கள். இறைவா நீதாராய் பறை என்னு பிராபிய பிரார்த்தனா, தேவரீரே அடியோங்களுக்கு பறையை தந்துள்ள வேண்டும் என்று கேட்டது அழகான பாசுரம். இது இந்த பாசுரத்தினுடைய 6 பகுதிகள். இதெல்லாம் சரி, ஆனால் ஸ்வஜானம் பிராபக ஜானம்ங்கிற ஸ்லோகத்தில் தெரிஞ்சின்றது என்ன, இப்போ பார்க்கச்சே உனக்கும் நமக்கும் உறவு கூடவே எப்பவும் வெட்டவே முடியாதுங்கிற இடத்துல தெரிஞ்சின்றது என்ன, நாமும் பிரம்மமும் கூடியே இருக்கிறோம், விட்டு விலகவே இல்லை அப்படின்னு தானே நன்னா தெரியறது. அதுவும் நிருகேதுக சம்பந்தம், இந்த கூட்டம் இருக்கே கூடுதல், இது ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு தேதியில் வந்ததில்லை, எப்போதும் இருக்கிறது. இருக்கிறது சித்தம், வஸ்து சித்தம், சம்பந்தம் சித்தம், அனைத்து பிராப்தி சித்தம், அப்போ உரிமையும் சித்தம், ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமும் சித்தம். சித்தம்னா தயார், நம்ம பண்ண வேண்டியது ஏதும் இல்லை. அப்போ நம்ம என்ன தான் செய்யணும்னா சித்தம்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா தானே, இப்போ நம்ம வீட்லேயே கீழே எப்போவோ ஒரு 220 வருஷத்துக்கு முன்னாடி பாலம் பாலமாக தங்கத்தை உள்ளே புதைச்சிருக்காளாம் சுவாமி, ஒருத்தர் சொல்லிட்டா போகிறோம், வீடே இருக்காது. அது எப்பேற்பட்ட வீடாக இருந்தாலும் இதை தோண்டி அதை தோண்டி எப்படியான இருக்கான்னு பார்க்குறாள் சுவாமி. இந்த வீட்டில் தான் நீ 50 வருஷமாக இருக்கீர் அப்படி தெரியாதே, என் வீட்டில் என் காலும் கீழே நான் படுத்துட்டுருக்கிற இடத்துல தங்கப்பாலமாக இவருக்கு இப்போ திடீர்னு சரகடிச்சு பிறக்கிறார், நான் தங்கத்து மேலேயா 20 வருஷமாக படுத்துன்னு தூங்கியிருக்கேன், ரொம்ப திருப்தியாக போச்சு. அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செதறல் ஞானம், ஒரு புரிதல், தங்கம் கீழே இருக்காமட்டும் அதுக்கு என்ன பாடுபடுறான், எப்படி அங்கே ஆடுறான் இங்கே ஆடுறான், அப்போ எல்லாம் சித்தம், தங்கம் இருந்தது சித்தம், ஆனால் அது சித்தமாக எங்கிட்ட தான் உட்காண்டுக்குன்னு தெரியலையே எனக்கு. அந்த ஞானம் இழந்துட்டோம் இல்லையோ, ஞானம் வந்துடுத்துனால் அப்போ அந்த சித்தம் நமக்கு கைப்பட போகிறது. ஆண்டாலும் சொல்ல வந்தது எல்லாம் சரி, சரணாகதி இதிலெல்லாம் சொல்லிட்டோம், இப்போ நாம் சரணம்னு வரணுமே, வந்து சரணாகதி பண்ணுறமே, இதெல்லாம் என் விலகியாக இருக்கும், உங்கேயும் விலகி இருக்கிற கூடத்தான் இருக்கும், ஆனால் கூடியே இருக்கிறோம். கூடியிருந்தால் தான் திருப்தி, கூடியிருக்கோங்கிறத தெரிஞ்சுட்டா தான் சந்தோஷம். அந்த அறிவில்லாமல் தவிர்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அறிவு இல்லைன்னுட்டு யாரெல்லாம் எதிர்த்துட்டு போகிறானோ அவனெல்லாம் பெருமான் ஜெயிச்சுடுவார். அந்த அறிவு வர்ற வரைக்கும் சண்டை போடுவார், அது சரீரத்தை கொடுத்து சிரமப்படுத்துவார், அப்படின்னா சரீரத்தை கொடுத்து உபகாரம் பண்ணுவார், ஞானத்தை கொடுத்து உபகாரம் பண்ணுவார், ஆழ்வார்களை பிறப்பித்து உபகாரம் பண்ணுவார், ஆச்சாரியர்களை அனுப்பிச்சு வச்சு உபகாரம் பண்ணுவார். இத்தனை ஏதோ பெரிய திட்டமாக ஒரு 250 ஆண்டு திட்டமாக அந்த பெருமாள் பண்ணிட்டு இருக்காரு, 2000 வருஷமாக பண்ணுறாரு, எதற்கு பண்ணிட்டு இருக்காருனால் சித்தங்கிற ஞானத்தை இவனுக்கு ஏற்படுத்த, அது ஏற்கனவே இருக்குது, என் உரிமைதான்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அதை தெரிஞ்சிக்காதவனைத்தான் ஆண்டாள் சொல்லுகிறாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அப்போ கூட மாட்டோம்னா சண்டை போடுறவன்லாம் அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். இப்போ வெல்லும் வெல்லும்னா கத்தி எடுத்துன்னு கெடை எடுத்துட்டுன்னு சண்டை போடுற விஷயம் இல்லை. இது கூடாரைன்னு சொன்னால் சித்தமான சம்பந்தம் நமக்கும் பகவானுக்கும் இருக்க, ஆனால் அந்த சம்பந்தத்தை இசையாமல், அந்த சம்பந்த ஞானமே இல்லாமல் நான் யாரோன்னு சொல்லிக்கொண்டு திரிகிறானோ இல்லையோ, கூடார்
அவன்தான் கூடார். நாம் ஏதோ கூடார வெல்லும்னா அது கூடார வெள்ளமாகி அதனால் அன்றைக்கி சக்கர பொங்கல் பாட்டாகி சாப்பிட்டுட்டு இருக்க மன்னார். அது கூடார வெள்ளம்ங்கிறதுனால சக்கரை பொங்கல் இல்லை. பாட்டிலே மூடனை பெய்து முழங்க வழிவாரான்னு சக்கரை பொங்கல் விளக்கமே வருகிறது. அதனால் சக்கரை பொங்கல்னு வச்சுக்கோ. இப்போ முதல் வரைக்கும் கடைசி வரைக்கும் ஏன்னா நம்ம நேற்றி பாசுரம் பார்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி பாட்டை சொல்கிறேன், மேலும் விளக்கமாக பார்ப்போம். இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது கூடார வெல்லும் சீர்கோவிந்தான்னு பாட்டு ஆரம்பிச்சுதா, கூடியிருந்து குளிர்ந்துன்னு பாட்டு முடிஞ்சு போச்சா? கூடாரை வெல்கிறார்னு ஆரம்பிச்சது, கூடியிருந்து குளிர்ந்துன்னு முடிஞ்சு கொடுத்து, அப்போ எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிக்கிறாப்புல தெரியாது. யாரெல்லாம் கூடமாட்டோம் என்று இருக்கிறான்னு பெருமாள் தேடுறார். அவர்களிடத்தில் எதோ நடவடிக்கை எடுக்கிறார். கடைசியில் அவள் அத்தனை பேரும் கூடிவிடுறா, குளிர்ந்துடுறார். அப்போ கூடார வெல்லும்னு ஆரம்பித்து கூடியிருந்து குளிர்ந்துன்னு முடிச்சுட்டால் இது பெருமானுடைய நடவடிக்கையை நடுவில் சொல்லுகிறது. அவர் என்னென்ன நடவடிக்கை எடுத்து கூடமாட்டோம் என்று இருப்பாரை கூட்டி விடுறார். கூடமாட்டோம்னு இருக்கிறது யாரு? ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன். அவ்வளவு தள்ளி போக வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் அந்த குணம் நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது. கூடமாட்டோம்னு இருக்கிறது எது? சித்தமான சம்பந்தம், ஒழிக்க ஒழியாத சம்பந்தம். நமக்கும் அவருக்கும் இருக்குங்கிறத மறந்தாலே கூடாரை தான். ஆனால் அதில் வந்து நிலைகள் கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் எவ்வளோ மறந்திருக்கீர், இவ்வளோ இவர் எவ்வளோ மறந்திருக்கார், அடியை எவ்வளோ மறந்திருக்கேன், அவர் எவ்வளோ மறந்திருக்கார், இதில் தான் கொஞ்சம் தாரதமியமே தவிர மறந்திருக்கும். அப்போ அந்த மறந்தவர்களை பெருமாள் ஜெயிக்கிறார். சூர்பனகையும் மறந்திருக்கார், விபீஷணனும் மறந்திருக்கார், ராவணனும் மறந்திருக்கார், சுக்ரீவனும் மறந்திருக்கார், யாரும் மறந்திருக்கார். அப்போ மறந்தவர்களத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நடப்புறான். அதுதான் ஷீர் கோவிந்தா. அவருக்கு இருக்கிற ஷீர் இன்னன்னார் இன்னென்ன மாதிரி மறந்திருக்கா, அவளுக்கு இன்னென்னதை காட்டி கூட்டின்னு வருவோம். எப்படி வியாதியோ அப்படித்தானே மருந்து கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மருந்து கொடுத்துட முடியுமோ? எருது கட்டாருக்கும் ஏழே கடுக்காயின்னு. ஆரோ ஒருத்தருக்கு தோள்பட்டை வலிச்சுது, வைத்தியர்கிட்ட போய் கேட்டால் ஏழு கடுக்காய் அரைச்சி போட்டுக்கோ சரியாக போடும்னா சரியாக போடுது. ஏதோ பகவத் அனுகிரகம் போயிடுத்தவனுக்கு. அடுத்த ஒரு பத்து நாள் கழித்து மாரடைப்பு, நெஞ்சடைப்பு வந்தது. வைத்தியர்கிட்ட கேட்டால் அது அன்றைக்கி சரியாக போச்சு இல்லையோ, இன்றைக்கும் அதே கடுக்காய் அரைச்சி போட்டுக்கோணும். போட்டுட்டா சரியாக போகுமா? போயிடும், அவ்வளோதான் ஆகும், சரியாகலாம் போகாது இப்போ. அதனால் அவன் கடுக்காய் அரைச்சி போட்டுட்டா உடம்பு சரியாக போகாது, ஆளே புறப்பட்டு போயிடுவார். எல்லாத்துக்கும் ஒரே மறந்து உதவாது. இப்போ பெருமான் ஒவ்வொருத்தரை எதனால் கூடமாட்டேன்னு சொல்கிறான்னு பார்க்குறார். ஒருத்தர் அகங்காரத்தால் கூடமாட்டேன்னு இருக்கலாம், ஒருத்தர் அறிவே இல்லாதனால கூடமாட்டேன்னு இருக்கலாம், புரியவே இல்லை ஒருத்தருக்கு, எனக்கு நானும் ரொம்ப சுமார் சுவாமி, அதனால் அவர் இல்லை ஆறுன்னு எனக்கு புரிஞ்சிக்க தெரியல. இப்போது சுற்றி இருக்கிறத பார்த்தா தான் எனக்கு நம்பர் ஆப்பில் இருக்குது, கண்ணால் படுறதெல்லாம் எனக்கு புரிஞ்சிக்க தெரியாது. அதுதானே ஆன்மீகத்துக்கே முதல்ல ஆபத்து. ஏன்னா எதையும் தெரிஞ்சு பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது, உணர்ந்து உணர்ந்து பார்க்கணும். உணரணும்னாலே இப்போ சொன்னேனே, உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உரற்பொருட்டு. உணர்வில் உம்பர், உணர்த்தியால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம். மனசாத்து விசுத்தேன, சுத்தமான மனசு. ஏன் மனசை சுத்தமாக வச்சுக்கணும்னால் அந்த மனசு ஒன்று தான் பிரம்மத்தை பார்க்குறதுக்கு கருவி. கண்ணை நன்னா ஜலம் போட்டு அலம்பிடுவோம், மூக்கெல்லாம் சிந்தி சரிப்படுத்திடுவோம், நாக்கெல்லாம் கார்த்தால் எழுந்து பல்லெல்லாம் தேய்ச்சி சரிப்படுத்திடுவோம். அப்படியே கொஞ்சம் இந்த மனசு எல்லாத்தையும் கழுவி தயார் பண்ணிக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதே இல்லையே. அது நேத்திராத்திரியும் அதே மனசு, இன்னிக்கு அறுத்தாலும் அதே மனசு. அதுக்கு ஜலம் கொட்டலை, அதுக்கு பல் தேய்க்கலை, ஒன்றும் பண்ணல. அப்போ அந்த மனசு என்னால் அதுக்கு தான் அப்பப்போ தியானம் வேணும், தியானம் வேணுங்கிறா. நம்ம பல்லு தேய்க்கிறத வழக்கமாக வச்சுனுட்டோம், நம்ம குளிச்சுட்டு வர்றத வழக்கமாக வச்சுனுட்டோம், சுத்தமான இடத்துல உட்காரணும் வழக்கமாக வச்சுனுட்டோம். அப்போ மனசில் இருக்கிற அழுக்கே எதை போட்டு தேய்க்கிறது, எதை போட்டு அலம்புறது, அதுக்கு இப்படி அதுக்கு ஒன்றும் கையால் ஜலத்தை கொட்டி அலம்ப முடியாது, நெருப்பில் போட்டி வாட்டிட முடியாது. அப்போ கண்ணுக்கு தெரியாத இருக்கு மனசு, ஆனால் உணர முடியறது. அதுக்கு கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தினுடைய தூய்மையை வச்சு தான் கழுவி ஆகணும். எப்பவுமே திருஷ்டமாக இருந்தால் திருஷ்ட பிராயச்சித்தம் தேடலாம், திருஷ்ட சுத்திக்கு வழி பண்ணலாம். அதிருஷ்டமாக இருந்தால் அதிருஷ்ட சுத்திக்கு தான் வழி பண்ணணும். இது ஆச்சாரக்காரர்கள்ட்ட கேட்டீங்கனா ரொம்ப நன்னா சொல்லுவா. திருஷ்டமான சுத்தின்னா என்ன, அதிருஷ்டமான சுத்தின்னா என்ன? திருஷ்ட சுத்தி பாத்திரத்தை தேய்ச்சிட்டோம், நேற்று ராத்திரி பாத்திரம் பத்து பாத்திரம் வைக்கவே கூடாது, ராத்திரியோடு கண்டிப்பாக தேய்ச்சி விடணும். அதுக்கப்புறம் எந்த துணிமணியும் மடிக்காத படுக்க போகக்கூடாது, துணிகள் எல்லாத்தையும் மடித்து வச்சு விடணும். அந்த பாத்திரம் தேய்ச்சிருந்தாலும் ராத்திரி பொழுது தாண்டி தொல்லிய பாத்திரம். இப்போ கார்த்தால் எடுத்து தலைகை பண்ணுறதுக்கு பெருமாளுக்கு தலைகைக்கு எடுக்கணுமா? எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சுத்தி பண்ணணும். ஆச்சாரம் சித்த பண்ணுவது அப்படின்னு ஒன்று சொல்கிறாள் இல்லையா, இந்த நாள் ஸ்திரீகள் எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாள், ஆச்சாரம் சித்த பண்ணியா, ஆச்சார சித்த பண்ணியான்னு. அது என்ன ஏதுன்னெலாம் கேட்டால் பாருங்கள், எங்கள் பாட்டி எங்கள் மாமியார் ஆச்சாரம் சித்த பண்ணுன்னு சொன்னார், பண்ணிட்டுருக்கேன், உங்கள் கேள்வியெல்லாம் நீர் வச்சுக்கும், நமக்கு அது தெரியாது இப்போ அப்படின்னா. ஆச்சாரமாக சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். இந்த சித்த இல்லை, சித்தங்கிறத ரெண்டாக வச்சுக்கோங்க, சித்தப்படுத்துதல். அதனால் அது ஆச்சார சித்த பண்ணுறது,
சுத்தப்படுத்துதல். அதனால் ஆச்சாரம் சுத்தப்படுத்துறது, நன்னா பளபளான்னு தேய்ச்சி கவுத்துருக்கோம். ஆனால் கார்த்தால் எழுந்து புளிசாணி போட்டு அதை கையில் அந்த வெங்கலப்பானை இப்படி சுற்றுவா, சுற்றி இந்த கையில் ஜலம் விட்டுருக்கணும், தானே சுத்தமாயிடும்னா சுத்தமாக தான் இருக்குது. அப்போ இருந்தத்தை நன்னா தேய்ச்சத்தை இவர் என்ன இப்போ ஆச்சாரம் சுத்தப்படுத்துகிறாருனால், அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயில் முணுமுணுன்னு அப்படி உதட அசையும். அசைஞ்சால் ஒரு மந்திரம் சொல்கிறான், அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதை ஆச்சாரம் சுத்தப்படுத்தணும். அப்போ இதில் ரெண்டு வந்துடுது. இப்போ திருஷ்டமாக சுத்தப்படுத்துறது தேய்ன்னு தேய்ச்சது, அது திருஷ்டம் கண்ணுக்கு தெரிஞ்சு சுத்தப்படுத்துறது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஏதானு வந்திருக்குமானால் இரவு பொழுது தாண்டித்துங்கிறது எனக்கு தெரியாதே, இரவு தாண்டிடுத்து அப்போ என்ன அழுக்கு வந்திருக்கலாம்னால் எது வேணா இருக்கலாம். ஒரு பொருளை நான் வாங்கிட்டு வரேன், அது என்னென்ன அனாச்சாரத்தை தாண்டி அந்த பொருள் வந்ததோ எனக்கு தெரியாதோ இல்லையோ. அனாச்சாரம்னால் அழுக்கு நான் சொல்லலை, அரிசியில் கல் இருக்குது அழுக்கு இருக்குது, அதை ஜலத்தை கொட்டிடுவோம் கழுவிடுவோம் இப்போ. ஆனால் அதுக்கு ஒரு வேளை யாரோத்தர் சம்பாதிக்கக்கூடாத வழியில் சம்பாதித்து அதில் காசு கொடுத்து விதையை வாங்கி அதை நாற்று நட்டு அதை களபறிச்சு அது அரிசியாகி எங்கிட்ட வந்திருக்கோமோ, எனக்கு எப்படி தெரியும்? அநேகமாக உளவாளிகள்லாம் அந்த தப்பெல்லாம் பண்ணவே மாட்டான் சுவாமி, அதெல்லாம் ஒழுங்காக தான் இருக்கும் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அது நிறையா வியாபாரிகள் கையில் மாறி வரணுமோ இல்லையோ, அப்போ என்னாச்சோ தெரியாது. இல்லை வேறு தான் அந்த வஸ்துக்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல தீட்டு அது இதெல்லாம் பிடிச்சிருக்கிற இடத்துல ஒரு வேளை இருந்துட்டு வந்து தோணுமோ தெரியாது. இது எல்லாம் இப்போ கண்ணுக்கு தெரியாத தீட்டு, கண்ணுக்கு தெரியாத ஆபத்து. அதை எப்படி சரிப்படுத்துறது? இப்போ சரிப்படுத்துக்கு ஜலத்தை கொட்டினா போகாது. கண்ணுக்கு தெரிகிற அழுக்காக இருந்ததுன்னா ஜலத்தால் சுத்தம் பண்ணலாம், கண்ணுக்கு தெரியாத அழுக்காக இருந்துருத்துனால என்னவாக இருக்கும்? இப்போ ஆரோத்தர் பரம வச்சார், இப்போ இப்போ நான் போகணும் விசாரிக்கணும் எல்லாம் பண்ணணும், அப்போ சுவாமி இப்போ தோளில் ஏழை பண்ணி போகணும், ஆயிடுத்து இப்போ பூமி கிடையாச்சும் போயாச்சு எல்லாம் ஆயிடுத்து முடிஞ்சு போச்சு வந்தாச்சு, இப்போ தீர்த்தமாடிட்டு வந்துட்டேன். அந்த தீர்த்தமாடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி போயிருக்காருன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த இடத்துல அவர் நடந்து போயிருக்கார். வெறுமே சூரியன் இருக்கிற இடத்துல அப்படியே நடந்து போயிருந்தாருனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அவருக்கு ஜலஸ்பரிசம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோ, அப்படின்னா அந்த இடத்துல ஜலம் கொட்டியிருக்கு, அந்த ஜலத்தில் நடந்து போயிருந்தால் அது இன்னும் காயாவிட்டாலோ இல்லை அது சூரியன் இல்லாமல் மூடின இடமாக இருந்தாலோ அப்போ அதுக்கு நான் சுத்தம் பண்ணியானும். சுத்தம்னா என்ன பண்ணலான்னா ஜலத்தை கொட்டுவேன். அவர் போனதில் அழுக்கே இல்லையே, அவர் போன காலடியெல்லாம் தெரியவே இல்லை, அங்கே அழுக்கு இல்லை, ஆனால் அவர் போயிருக்கார் அழுக்குங்கிறேன். என்ன அழுக்குன்னு எங்கோ தீட்டுப்பட்டு வந்திருக்காரோ இல்லையோ, அப்போ அதை போக்குறதுக்கு திருஷ்டமாக என்னால் சுத்தம் பண்ண முடியாது, அதுக்கு அதிருஷ்டமாக தான் பண்ணியானும். அதனால் இந்த திருஷ்ட சுத்தி அதிருஷ்ட சுத்தின்னு ரெண்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் திருஷ்ட சுத்தி கண்ணு காது மூக்கு நாக்கு உடம்புக்கு பண்ணிவிடலாம், ஆனால் மனசுக்கு திருஷ்ட சுத்தி பண்ண முடியாது. தத்துவமே திருஷ்டம் இல்லையே அப்படிங்கிற தத்துவத்தை தொட்டு பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு அதிருஷ்ட சுத்தி தான் பண்ணி ஆகணும், மனசாத்து விசுத்தேன. அப்போ அந்த அதிருஷ்டமான சுத்தி பண்ணுறது தான் மனசு சுத்தமாக இருக்கிறது. மனசு சுத்தமாக சுத்தமாகத்தான் இந்த அறிவு புரியும். பெருமானுக்கு நமக்கு தொடர்பு இருக்கிறது உண்மை, ஆனால் அந்த சம்பந்தம் புரியலைன்னா எதுனாலேனால் அழுக்கடைஞ்சின்னு அதனால் புரியலை. நம்ம என்ன சொல்லுவோம்? சம்பந்தத்தை வலுப்படுத்துன்னுவோம். சம்பந்த ஞானம் வர்றதுக்கு அழுக்கை தொலைக்கணும். எப்பவுமே பல விஷயங்கள்லையும் மார்க்கத்தை போனால் கண்டுபிடிங்கிறது இல்லை, அந்த மார்க்கத்தில் இருக்கிற தடங்கல்களை தீத்தோன்னாலே எல்லாம் சரியாகப்படும். நிறைய விஷயம் தடங்களாலே நிற்கும். இது இந்த விண்ணப்பம் ஒன்று அரசாங்கத்தில் கொடுத்துருக்கேன், அது ஏன் இன்னும் வரலேன்னு தெரியலேன்னு வரும். எதானு தப்பாக இருக்குமா, இல்லை அவருக்கு எதானு கழுத்து போட்டதுக்கு எண்ணம் இல்லையானால் ஒன்றும் இல்லை, இந்த மேசையிலேருந்து அந்த மேசைக்கு போலையாம் அப்படின்னு என்ன தடங்கள் இருக்கான் சொல்கிறாலோ இல்லையோ. அப்போ அந்த தண்ணீர் என்ன பண்ணணும், அதெல்லாம் பார்த்து தடங்கல்களை விளக்கினீர்னா தானே போகிறது அப்படின்னு சொல்கிறாலோ இல்லையோ. அப்போ எங்கேயா இருந்தாலும் தடங்களை நீக்கணும். அந்த தடங்கள் பிரம்மத்தடத்தில் இருக்கவே இருக்காது, அந்த தடங்கள் எப்பவும் இவனிடத்துல தான் இருக்கும். ஏன்னால் கர்மத்துக்கு வசப்பட்டவன் இவன் தானே, அப்போ கர்மம் தானே பிரதான தடங்கள், எதுவாக இருந்தாலும் இவரிடத்துல இருக்கணும். கர்மத்துக்கு வசப்படாதவன் எதுக்கு தடங்களுக்கு விஷயமாக போகிறார்? அப்போ அவரிடத்துல தடங்கள் இருக்காது, நம்மிடத்தில் இருக்குங்கிறத தான் கூடாரை என்கிறாள். கூடாரைன்னா இவனிடத்துல தான் கூடமாட்டோங்கிற எண்ணம் இருக்குப்போ. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அவர்களை ஜெயிக்கிறார். பாட்டில் கூடாரை அழிக்கும் சீர்னு சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டாரே, ஏன்னா அவருக்கு லட்சியம் அழிக்கிறதே இல்லையே, அவருக்கு லட்சியம் கூடுவோம்னு கொண்டு வர்றது. கூடுவோம்னு கொண்டு வர்றது லட்சியம்ங்கிறது பாட்டு கடைசியில் தெரிஞ்சு போச்சு, கூடியிருந்து குளிர்ந்துங்கிறதுனால அது தெரிஞ்சது இப்போ. ஆனால் பாட்டு முதல்ல கூடாரைனால் உள்ளத்தளவில் ஞானத்தளவில் இவன் தெரிஞ்சிக்காத போயிட்டான். சித்தமாக பெருமானுக்கு நமக்கும் தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கல, அந்த தொடர்பை என்னென்னமோ பண்ணி ஞாபகப்படுத்துகிறார்.
ஆச்சாரியர்களை வச்சு உபதேசம் பண்ண வைப்பார், இல்லை தானே நடந்து காட்டுவார், தானே அப்பப்போ பிருத்தா பார்த்தா பார்த்த அத்தப்பிள்ளை அத்தப்பிள்ளைன்னு கூட்டு காட்டுவார். அப்படியாவது உறவு இருக்குது தெரிஞ்சுக்கிறானான்னு பார்ப்போம். அப்போ பலதும் சரீரம் கொடுத்ததுலேருந்து சாஸ்திரத்தை கொடுத்ததுலேருந்து நமக்கும் உணவுக்கு நெருங்கின உறவு இருக்குதுன்னு சொல்ல பார்க்கிறார். அந்த உறவு தெரிய தெரியும் என்ன ஆகிடுறது, கூடியிருந்தால் குளிரலாம்னு புரிஞ்சு விடுறான். அப்போ அந்த கூடி இருக்கணுங்கிறத கூட்டுன்னு வர்றதுக்கு தான் கண்ணன் பட்ட சிரமம் எல்லாமே, அவர் எடுத்த முயற்சி எல்லாம். ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மான் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா வரீஷ தன் பக்தனுடைய மகாத்மத்தை கண்ணன் சொல்லிட்டுருக்கார். ஏழாவது அத்தியாயத்தில் பக்தியை பற்றி சொல்கிறேன்னார். உபன்யாசமே முடிஞ்சு போச்சு, இப்போவே மணி 8:25, இன்னும் 6 மணி தான் இருக்குது. அதுக்குள்ளே கூடாரவில்லும் என்ன சொல்ல போகிறார்னால் அடியும் தெரியாது. கண்ணன் அப்படித்தான் சொன்னார், ஏழாவது அத்தியாயத்தில் பக்தியை பற்றி சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். பக்தனையே பற்றி சொல்லிட்டுருக்கார், பக்திக்கே வரலைவர். 8வது அத்தியாயம் வரவே இல்லை, 9வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் வரைக்கும் வரலைவர். அப்போ ரொம்ப முன்னுரை பெருசாக இருக்கும் போல் இருக்கேன், பலமான பீட்டிகைனால். ஆமாம், பீட்டிகை ரொம்ப பலம். அதுக்கப்புறம் விஷயம் எவ்வளோன்னா ஒரே ஸ்லோகம், மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஸ்வஸ் யுக்தைவ மாத்மான மத்பராயணா. இதுதான் 9வது அத்தியாய கடைசி ஸ்லோகம். ஒரே ஸ்லோகத்தில் பக்தியை சொல்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி 3 அத்தியாயம் முழுக்க எம் பக்தன் இப்படி, எம் பக்தன் இப்படி, எம் பக்தன் அப்படி, அவன் அப்படித்தான், அவன் இப்படித்தான், அவன் இப்படித்தான், இப்படின்னே திருப்பி திருப்பி சொல்லிப்பார் என்னால். அது ஒரு ஆசையை கலர்றதுக்காக. அப்போ கண்ணனே இத்தனை கொண்டாடி அந்த பக்தனை சொல்கிறாருனால் நமக்கு அந்த பக்தி வந்துடுத்துன்னா கண்ணனுக்கு அவ்வளோ நெருக்கமானவளை ஆயிடுவோம் இல்லையோ, அவருக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல் இருக்கு. அப்போ பண்ணுவோமே, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் தான் சரி, அவர் தான் எனக்கு மோட்சம் கொடுத்தாகணும். அப்போ வேறு எத்தனை செய்வேன்னால் இந்த நெருக்க இந்த புரிதல் வர்றதுக்கு தான் விடாமல் தொடர்றார் கண்ணன். 4 பேர் என்னை வந்து ஆச்சரிக்கிறார் அர்ஜுனா, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாகா சுகிருதினா. 4 பேர் நல்லவா, இது முதல்லே ஜாகிரதையாகிட்டார். யாரானு ஒத்தனை சுமாராலாம் சொன்னால் என்ன பண்ணணும்னுட்டு, சதுர்விதா பஜந்தேமா ஜனாகா சுகிருதினோ அர்ஜுன யார் அதுன்னு அர்ஜுனன் கேட்கிறார். ஆர்த்தஹ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி. ஒருத்தன் ஐஸ்வர்யார்த்தி, ஏதோ லோக இன்பமெல்லாம் வேணும்னு கேண்டு வரான், கொடுத்துட்றேன் அவனுக்கும் தரேன். அடுத்தவன் கைவல்யார்த்தி, ஆத்மானுபவம் போக ஆசைப்படுறான், இருந்துட்டு போகிறானே. கடைசியாக பகவல்லாபார்த்தி என்னை தேடி வரான், நான் வேணுங்கிற ராசியோடு வருகிறான், அவனுக்கும் தரேன். சரி, 4 பேர்னு சொன்னியே, அவர்களுக்குள்ளே யார் உனக்கு ரொம்ப விருப்பமானவா? தேஷாம் ஞானி ஏகபக்திஹி விசிஷ்யத்தே. அவன் என் ஒருத்தனிடத்தில் தான் பக்தி செலுத்துகிறான், அவன் தான் ஞானி. அவன் விசிஷ்யத்தே ரொம்ப உசந்தவன்னார். எதனால் அவனை உயர்ந்தவன்னு சொல்கிறேன், ஐஸ்வர்யார்த்தியும் ஒன்னைத்தானே தேடி வந்தான், கைவல்யார்த்தியும் ஒன்னைத்தானே தேடி வந்தான், ஒன்றை தேடி வர்றவனும் ஒன்னைத்தானே தேடி வந்தான். அப்படி இருக்கிறச்சே, அவன் 2 பேரை விட இந்த 3வது அதிகாரிகிட்ட என்ன பெருமை கண்டுபிடிச்சேன்னார், தேஷாம் ஞானி ஏகபக்திஹி விசிஷ்யதே. அவன் என் ஒத்த நடத்திலே பக்தி பண்ணுறான். ஏன் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்குறவனும் உன் ஒத்த நடத்திலே பக்தி பண்ணுவானே, கைவல்யம் வேணும்னு கேட்குறவனும் உன் ஒத்த நடத்திலே பண்ணுவானே, வேறு யாரும் கொடுக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியுமேன்னால் அதெல்லாம் தெரியும், ஆனால் என்னை விட்டு நகரவே மாட்டான், கூடி இருப்பான். தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திஹி விசிஷ்யதே. நித்தியயுக்தான தேசிகன் வியாக்கியானம் பண்ணுறார், நித்ய என்றும் எப்போதும் வினாடி பொழுது மிச்சம் இல்லாமல், யுக்தா கூடியிருப்பவர். அப்போ ஒரு வினாடி மிச்சமில்லாமல் கூடியிருப்பவர்னால் அவரே விசாரிச்சிருந்தார், கூடி இருக்கணும் மிச்சமில்லாத கூடியிருக்கணும்னா வைகுந்தத்தில் என்ன இருக்கணும்? ஆனால் கண்ணன் இப்போ வைகுண்டத்துக்கு போகிறவனை பற்றியா பேசிட்டுருக்கார், போனவனை பற்றி பேசலையே. இந்த லோகத்தில்னா சொல்கிறார், ஏன்னா ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி எல்லோரும் இங்கே தானே இருக்கா. அப்போ இங்கிருந்து யுக்தகான்னு சொல்கிறார் என்னால், இல்லை சதத யோகத்துக்கு மனோரதித்து ஆசையே பட்டுண்டு இப்போவும் பெருமானை விட்டு பிரியவே இல்லை, இப்படியே நித்தியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுண்டே இருக்கிறவன், அவனைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறார். அப்போ இன்னும் கூடிடலை அவன், இன்னும் நித்திய யோகம் அவனுக்கு ஏற்படலை, ஆனால் அந்த நித்திய யோகத்திலேயே விருப்பத்தோடு இருக்கானோ இல்லையோ. நாம் இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன ஆசை அவனுக்கு? வைகுந்தம் போனோம்னு சொல்லிடுவா, யாருக்காக இருந்தாலும் அது 80 வயசாச்சுன்னா நிச்சயம் சொல்லிடுவா. ஒரு 30-40 இருந்தால் வேணால் சொல்ல மாட்டான், இதை பண்ணால் அதை பண்ணோம்னா, அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ 5 வயசுலேயே சொல்லலாம், 5 வயசுக்காரர் சொன்ன உடனே உடனே பயந்துருவோம் நம்ம, ஏன் அப்படி இந்த 5 வயசு குழந்தையெல்லாம் பேசுகிறதே அச்சானியமாக இருக்குமோ, இதெல்லாம் வேண்டாம் தப்பு அப்படின்னால், அதுக்கு உடனே ஒருத்தர் சொல்லுவார், அது என்ன நெருப்பு என்று சொன்னால் வாய் வந்து விடுமானால் அப்படின்னா, அவர் என்ன வைகுந்த தடையிறது நெருப்புங்கிறாரா, அதனால் வாய் வந்து போடுங்கிறாரா, இது எதை நம்ம வாட்டு தப்பு தப்பாக நினச்சின்னு சொல்லியிருந்தோம்னால் என்ன நினச்சிக்கணும்னால், இப்போ ஒரு குழந்தை 5 வயசு கேட்குறோம், நீ என்ன வாணும்னு ஆசைப்படுற, நான் 5வது போகணும், இதுதான் அந்த குழந்தை சொல்லணும்,
அது இப்போ ஒன்றாவதில் இருக்குது, அஞ்சாவது போகணும். ஆனால் அது சொல்லு, நான் வந்து இப்போ இந்த லோகத்துக்கே நல்லது பண்ணுற பெரிய மருத்துவராக இருக்கணும்னா பேட்டி எடுத்து போட்டுருவான். மருத்துவராகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, இதெல்லாம் கிடைக்க போகிறது அவனுக்கு, படிப்பியா அதெல்லாம் சொல்கிறதே இல்லையே. இருக்கட்டும், அது 25 வயசு விஷயமா இருந்தால் கூட 5 வயசுக்கு 25 வயசு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறானோ இல்லையோ குழந்தை. அதே மாதிரி 75க்கு என்ன பண்ணணும் ஆசைப்பட்டா என்ன, 25க்கு ஆசைப்படுறத கொண்டாடிடுறோம். அப்போ 75க்கு என்ன பண்ணணும் ஆசைப்படக்கூடாதா? இன்னொன்று, 75ஓட நிற்கலேது, அதுக்கப்புறம் யாவதாத்ம பாவி, அந்த ஆத்மா அதுக்கப்புறம் பிறவாமை அடைந்து அதுலேயே தான் ஆனந்தத்தை திளைக்க போகிறான். அப்போ அதுதான் லட்சியம்னு இந்த சின்ன குழந்தை சொன்னால் என்ன, அதுதான் லட்சியம்னு நமக்கு சின்ன குழந்தை சொல்லி கொடுத்தா என்ன, ஒன்றும் தப்பு இல்லையே இல்லையே. இப்போ அப்போ அது கிடைக்கணும்னு கிடைக்கட்டும், ஆனால் அதுதான் இறுதி லட்சியம். அதுக்கு நடுவில் நான் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சால் தான் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னே அந்த குழந்தைக்கு புரியும். இதை நம்ம அது இல்லாமல் இதுவே பயன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருந்தோம்னால் ஒன்று, அதை சொல்கிறதுக்குள்ள நாழியாயிடும், என்ன வயசாகிறது புரிஞ்சுக்குமான்னு தெரியாது. ரெண்டு, எப்போ இதுவே நினச்சி நடுத்தோ அது வேணுமானு தோண ஆரம்பிச்சிடும், தெரியவே தெரியாது இல்லையோ. நான் ஒரு 50 வருஷம் அதை பற்றியே இல்லாத பழகிவிட்டேன்னால் அதை தெரிவிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்புறம் ஒன்னப்படி என்னப்படியாக போடும். அதுக்கு தான் சிறு வயசாக இருந்தாலே அவனோடு எப்போதும் கூடியிருத்தல். நீ கூடித்தான் இருக்க குழந்தை, நீ கூடித்தான் இருக்க, ஆனால் இருக்கேங்கிறது தெரியல. இப்போது அதை தெரிந்து கொள்ளணும் சொல்ல வேண்டியதுதான் எழுத்தறிவித்தவன் இறைவன். அப்பா அம்மாவுடைய முதல் வேலையை அதுதான். விட்டுருக்கலாம், நாம் இங்கே உட்காண்டிருக்கிறவாளே ஒத்தர் ஓஹோ இதுதான் போல் இருக்கேன்னு தெரியாத விட்டுருக்கலாம், பரவாயில்ல, பட்டு தெரிஞ்சுப்போம். உலகத்தில் எத்தனையோ விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சால் பிறந்து போடும். இப்போது இன்றைக்கி தெரிஞ்சிட்டம்மா வயசாகிடுச்சே சுவாமி, அப்போ என் பிள்ளைக்கெல்லாம் இப்போ 30, 40 அப்படி இருக்கிறச்சு அவளுக்கு இனிமேல் சொல்ல முடியுமானால் போயிட்டு போகிறதே. யாரோ ஒருத்தர் பிள்ளைக்கு சொல்லுவோமே, இந்த பிள்ளைக்கு சொல்ல முடியலையா சொல்லுவோம். எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஆத்மா, அந்த ஆத்மா ஒன்று பெருமானிடத்தில் அடையத்தான் போகிறது. அவர் ஒன்று ஆத்மாவுக்குள்ள வித்தியாசம் பார்க்க போகிறதில்லை. இது நமுனே, இது கங்கை, இது நர்மதா, கடலில் போய் சேர போகிறது, வித்தியாசமாக தெரிய போகிறது. அதுக்கு எந்த ஜலம் வந்ததுன்னா தெரியாது. இப்போது ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிதந்தி சர்வே, கண்ணன் கீதையில் சாதிக்கிறா, எல்லாம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அர்ஜுனா எந்த தேவத்தை யார் வந்தாலும் எங்கிட்ட சேர்றா, அதுக்கப்புறம்லாம் வித்தியாசம்லாம் தெரியாது. அவன் அத்தனை பேரும் கூடி இருக்கிறான், அந்த கூட்டம் இல்லைன்னு சொன்னால் தான் நான் ஜெயிக்கிறேனே தவிர மற்றபடி. அப்போ நாம் இதெல்லாத்தையும் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான லட்சியமாக எடுத்துக்கணும். இதை ஏன் குழந்தைகளுக்கு சொன்னால் தப்பு? இப்போ ஆத்ம பரமாத்ம ஞானத்தை ஊட்டினா என்ன, கூடித்தான் இருக்கோங்கிறத புரிய வச்சான்னா இன்னொன்று யோசிச்சு பாருங்க. இது நம்ம மூளைச்சலவேன்னு சொல்ல வரல, இருந்தாலும் சில விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து சொல்லியிருந்தா தான் பதியும், பசுமரத்தாணி போல் பதியுங்கிற அளவில். ஏன் மனப்பாடத்தை நீ ஏன் சின்ன வயசில் மனப்பாடம் பண்ண சொன்னேன், அது மூளைச்சலவை. அதனால் 2, 4, 14, 16 வயசுக்கு ஆனப்புறம் சொல்லி கொடுத்துருக்கணும்னா வரவே வராது. இப்போ எப்படியுமே வரல, 14, 16 வரல, அப்புறம் என்ன 16, 16 250 போகிறது. முதல்ல 2, 2, 4 கையில் இருக்கிறத தட்டி பார்க்குறான், எதை எதுன்னு சொல்கிறது தெரியல, அதுலேயே எல்லாம் நாள். அப்போ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து சொல்லணும் மனப்பாடம்னு சொல்கிறது தப்பான்னா, எது உயர்ந்ததோ தாய் தந்தையர்கள் தான் செய்தார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா போவேண்டாமா அப்படிங்கிறத நீ தேர்ந்தெடுத்துக்கோன்னு அப்பா அம்மா விடலை. மருந்து குத்திக்கணும், அப்போ தான் உனக்கு மற்றதெல்லாம் வியாதி வராது இருக்கணும், அது உனக்கு நினைவு தெரிஞ்ச அப்புறம் மருந்து குத்திக்கலான்னு விடலை. நீயா பார்த்து முடிவு பண்ணி உடுப்பு போட்டுக்கணும், அது வேட்டியதான் உடுத்திக்கணும்னா உடுத்திக்கோ, இல்லை பிறந்த மேனியாகவே இருக்கணும்னா நீ எப்போ வேணால் இருந்துக்கோ அப்படின்னு அப்பா அம்மா சொல்லலை. அப்போ இதுக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு வாய்ப்பு கொடுத்து நீ யோசித்து முடிவெடுத்துக்கோன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது நீ பிரம்மத்தின் தொண்டன்னு சொல்கிறதுக்கு மட்டும் நீ வாய்ப்பு கொடுத்துக்கோ, நீ யோசிச்சுக்கோன்னு ஏன் விடணும், இதெல்லாத்தையும் விடலையோ இல்லையோ. அப்போ அத்தையும் சொல்லி கொடுத்தானோ, அதுக்கப்புறம் என்ன உடுப்புன்னு நீ முடிவு பண்ணிக்கோ, என்ன சாப்பிட போகிறேன் நீ முடிவு பண்ணிக்கோ, அதே போல் எப்படி அடைய போகிறேன் நீ முடிவு பண்ணிக்கோ. அப்படின்னு சொல்கிறது அடையணுமா வேண்டாமா நீ முடிவு பண்ணிக்கோங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்னா அடையலே நான் கூடமாட்டேன்னு இருந்தால் எப்படி அவர் ஜெயிக்க போகிறார்? பாட்டில் கூடார வெல்லும்னு இருக்குது, எதுக்கு அவரோட சண்டை போட்டு நீ ஜெயிக்கணும்னு பார்க்குறேன். இப்போது முதல்லையே உண்மை என்னான்னு ஒத்துனுடேன் என்பதை நாம் சிறு குழந்தைகளாக இருக்கிறச்சே சொல்ல ஆரம்பிக்கிறது தான் நலம். இதில் ஒன்று நம்ம தப்பு பண்ணலை, பள்ளிக்கூடம் போய்த்தான் ஆகணும்னு சொன்னோம், எல்லாம் மேலே சொக்கா நெஜார் போல்ண்டு தான் ஆகணும்னு சொன்னோம், சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொன்னோம், வியாதி வராமைக்கு மருந்து தடுப்பூசி போட்டுன்னு தான் ஆகணும்னு சொன்னோம். எப்போ இதெல்லாம் அந்த குழந்தையினுடைய நன்மைக்காகனு சொல்லியிருக்கோமோ அப்போ கண்டிப்பாக மற்ற நன்மைகளை நாம் தான் எடுத்து சொல்லி ஆகணும். இல்லைன்னா வயசான பிற்பாடு என்னாகும், அந்த குழந்தைக்கு இது புரியலேன்னு வச்சுங்க, புரியலன்னு இன்னொரு ஜென்மம். அப்போ அது கேட்கும், இந்த படிச்சு படித்தா தான் இப்படி சம்பாதிச்சா தான் இத்தனையும் நீ பார்த்தியே, அதே மாதிரி அடுத்த ஜென்மம் வரவேண்டான்னு அம்மா நீ எனக்காக பார்த்துருக்க வேண்டாமா, அப்பா ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்க மாட்டீரா என்று கேட்டால் இது கேட்கவும் மாட்டா. ஏன் கேட்க மாட்டான்னால்,
இந்த அபிப்பிராயத்தில் இந்த ஆன்மீக சிந்தனையில் வந்திருந்தால் தான் அந்த கேள்வியே வரப்போகிறது. அப்போ அந்த கேள்வியே கேட்காத பிறகு முடிஞ்சு போடும், இன்னும் ஆபத்து. நம்ம பண்ணாதது முதல் தப்பு. அந்த பண்ணலே கட்டம் கொடுக்கலன்னால், எனக்கு ஓட்டப்பயிற்சி கற்றுக் கொடுக்கலையே, வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கலையே, எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கலையே, இதெல்லாமான்னு கேட்பா. ஏன்னா மற்ற பேர் நீஞ்சரிச்சே பார்த்தா எனக்கு ஏன் கற்றுக் கொடுக்கலேன்னு வா, எனக்கு எதுக்கு நீ பக்தியை கற்றுக் கொடுக்கலன்னு கேட்கவே வரமாட்டானே, அதுதான் ஆபத்து. அதனால் ரொம்ப இன்னும் ரெண்டு மடங்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லோரும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அப்போ கண்டிப்பாக சித்தமான சம்பந்தம் இருக்குது, அந்த சம்பந்தத்தை மறந்திருக்கிறோம். இப்போ கண்ணன் சொல்கிறார், தேஷாம் ஞானி ஏகபக்தி விசிஷ்யத்தே. அந்த ஞானிக்கு ஏன் தெரியுமா பெருமை சொல்கிறேன், அவனுக்கு ஞானம் இருக்கு அர்ஜுனா, அதான் ஞானின்னு சொன்னீரே. அப்புறம் ஞானம் இருக்குன்னா என்ன ஞானம் இருக்குதுன்னு பாரு. ஒன் நாட்டம் காண்டிபத்தை வச்சு சண்டை போடுற ஞானத்தை நான் சொல்லலை இப்போ. அந்த ஞானிக்கு என்ன ஞானம் இருக்குது, தேஷாம் ஞானி, அந்த ஞானத்தினால் அவன் என்ன தெரியுமா ஆசைப்படுறான், நித்திய யுக்தா, என்னை விட்டு எப்போதும் பிரியாமல் கூடி இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன் கூடி இருந்தால் என்ன நடக்கும்னா குளிரலாம், அதுக்காகத்தான் ஆசைப்படுறான். என்னோட கூடியிருந்தால் குளிர்த்தி, என்னை விட்டு துளி நகந்தான்னா வெப்பம் அவனுக்கு. அப்படியான்னு கேட்டால் அதை புரிஞ்சுட்டு தான் அர்ஜுனா ஞானம். நான் ஞானம் ஞானம்னு எதை சொல்கிறேன்னால், அதசோ பயங்கதோ பவதி யதாக்கே வைஷ ஏதஸ்மின் அதிர்ஷ்யே நாத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி யதாக்கே வைஷ ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி தத்தே பயம் விதுஷோ மன்வானஸ்ய ததப்பேஷ ஸ்லோகோ பவதி. தைத்திரியம் சொல்கிறது, அவனிடத்தில் நெருங்க நெருங்க, அவருக்கு கிட்டக்க போக கிட்டக்க போக அபயம், பயமே கிடையாது, அபயம் ஆனந்தம், விலக விலக பயம் துக்கம். அப்போ விலக விலக போக பயமும் துக்கமும் வருது, நெருங்க போக போக அபயமும் ஆனந்தமும் வருது. அப்போ ஏன் கூட மாட்டோம்னு இருக்கணும், அறியாமை. அந்த அறியாமை போயிடுத்துன்னா ஞானி. அப்போ அந்த ஞானி என்னான்னு கொண்டாடுறேன், நித்திய யுக்தாக, என்னோட எப்போதும் சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறவர். அங்கே போன பிற்பாடு சேர்ந்திருக்க போகிறார், ஆனால் இங்கே இருக்கும்போதே இங்கேயும் எப்படி சேர்ந்திருப்போம், இங்கேயும் எப்படி சேர்ந்திருப்போம்னு நினைக்கிறார். அவன் தான் கூடுவோம்னு வந்துட்டவர். அப்படி இல்லைன்னால் ஜெயிக்கிறார்னா என்ன அர்த்தம், இவனை கூடியிருக்கிறேன், சித்தந்தான் நமக்கு அவனுக்கு இருக்கிற சம்பந்தம், இதை புரிய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு உபகாரமாக பெருமாள் பண்ணுவார். சாஸ்திரத்தை கொடுத்து கூடியிருக்கேன்னு சொல்லுவார், உடம்பை கொடுத்தே கூடியிருக்கேன்னு சொல்லுவார், உடம்புக்கு வியாதியும் கொடுத்து நான் தான் காப்பாற்றணும் கூட இருக்கேன்னு சொல்லுவார், அப்படி பக்கத்தில் இருக்கிற ஆச்சாரியர்களை அனுப்பிச்சு உபதேசம் பண்ணி கூட இருக்கேன்னு சொல்லுவார், தானே அவதாரம் பண்ணி கூட இருக்கேன்னு சொல்லுவார். அப்போ எந்தெந்த வழியில் கூடணுமோ கூடணுமோ அவர் நடவடிக்கை எடுப்பார். இதெல்லாத்தையும் தாண்டி கூட மாட்டோம்னு இருந்தால் அப்போ தான் சண்டைக்கே போகிறார். அப்படின்னா அவர் ஒன்று சண்டைக்கு வர்றதுக்காகவோ எதுக்காகவோ போடுறதில்லை. இப்படி வரைச்சே ஒரு சுவரட்டி பார்த்தேன், இது போட்டி அல்ல போர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார். போட்டியே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம், இதுக்கு மேலே இத்த கலப்பினும் போர் வேறையா, கார்த்தால செய்தித்தாளை எடுத்தால் இன்னார் இணையாரை பற்றி இப்படி கூறியிருக்கிறார்கள்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா. அதுக்கப்புறம் என்று ஏசினார்னு போட்டிருந்தா, அதுக்கப்புறம் உதைத்தார்னு போட்டிருந்தா, அதுக்கப்புறம் பந்தாடினார்னு போட ஆரம்பித்தா. இது இன்னும் இந்த வார்த்தையெல்லாம் எங்கே, ஆனால் அதே விஷவு தான் இப்போவும், இன்னும் மாறல, அதே விஷவு தான். ஆனால் அந்த விஷவுங்கிறதுனுடைய நிலையை கூட்டிகிட்டே போகிற பாருங்க. ஏன்னால் அந்த நிலையில் இருந்தால் தான் அத்தனை செய்தித்தாள்களுக்கு நடுவில் இவர் இது எடுபடுமா, அதனால் அப்படி விஷா தானா, அவர் விஷத்தை அப்படி தான் வச்சுட்டுருக்கார், அதை எழுதுறதை இவர் இப்படி எழுதிட்டுருக்கார். இப்போ எழுத எழுத என்னாகும், இவ்வளவு பெருசாக எழுதியிருக்கிறச்சே, நாம் அதுக்கு தகுந்தாப்பில் விஷலை போல் இருக்கேன்னு அவனுக்கு தோணும். ஏன்னா இந்த வார்த்தை இப்போ கூடி போச்சு இல்லையோ, அதை படிச்சுட்டு நாம் என்ன சுமாராக சொன்னது இப்படி விஷத்தா போட்டிருக்கார், அப்படி விஷுட்டே வாங்கிப்போம் அப்படிங்கிறதுக்கு விஷராளா. இப்போ இந்த ரெண்டுத்தில் எது முன் எது பின் போச்சுன்னே தெரியல இப்போ, ஆனால் விஷவும் கூடி போச்சு, கடைசியில் அது எழுதுகிற பாணியும் கூடி போயிருக்கு. இந்த சொற்கள்லாம் இப்போ படித்த கடை மக்கள் இடத்துல என்ன ஆகிடும்னால், என்ன விஷாலும் இவ்வளவு தான், இது அவள்கிட்ட வந்துருப்போம். மேலே மேலே விஷு பார்க்கணும்னு அவாவா ஆசைப்படுவா. அதனால் இந்த கூடமாட்டோம்னு இருக்கிற எண்ணத்தை வளர்க்கறதுக்கு நிறையா நடந்துட்டுருக்கும். இல்லைன்னா இப்போ எதுவுமே போட்டின்னு எடுத்துக்கூடாது, எதுவுமே சண்டை போர்னு எடுத்துக்கவே கூடாது. அப்படி சொல்ல போக ஒரு மட்டையடி ஆட்டம் ஆடிந்தா, அந்த நாள் என்ன தெரியுமா சொல்லுவா, ரொம்ப உயர்ந்த மனிதர்கள் அப்படி தாராள மனசர்களுடைய ஆட்டம் மட்டையடி ஆட்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லிட்டு இருப்பாடு இல்லையோ. அப்படின்னா 61 அவர் வச்சுருந்தது பின்னாடி 3 குச்சி நட்டுருந்தது, அது பந்து பட்டாச்சு போயிடுத்து. ஆனால் அது அவரு கூட தெரியல, நடுவர் இல்லை நீங்கள் இருக்கலாம்னார், இல்லை இல்லை நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு அவரே போனார். என்னம்மா அது இன்றைக்கி பார்க்க முடியுமா, இன்றைக்கி யாரான ஒருத்தர் அப்படி இப்போ ஆமாம் உங்கள் ஆட்டை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் கூட சண்டை போட்டு ஆடணும்னு தான் பார்ப்பா. ஏன்னா அதில் எத்தனையோ வந்துருத்தேன்னால், இப்போ இது தானாக அதை போல் ஒரு நாசூக்க ஆடின்னு இருக்கிறதுங்கிறது போக,
அதுக்கு பணத்துக்கு ஆடுறான்னு வந்தது, அது சண்டை போடுறதுக்கு ஆடுறான்னு வந்தது, எப்படியோ பின்புலத்திலிருந்துன்னு திரைக்கு மறுவலேருந்து பணத்தை கொடுத்து ஜெயிக்கிறதுக்கே மாற்றி பந்து போடுறான்னு வந்தது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் வந்தே இருக்க வேண்டாம் என்னால் ஒத்தருக்கொத்தர் அந்த கூடமாட்டோம் கூடமாட்டோங்கிறது வளர்றது பாருங்கள், அதை வளர்த்து விடறதுக்கு பாப்பா இப்போ கூடுவோம் கூடுவோம்னு நம்ம தான் சொல்லிக்கணும். அதனால் இப்போ இது மராட்டா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுக்கே குஜராத்து குஜராத்துக்கே தாராளமாக வச்சுருங்களேன், ஆறு வேண்டாம். இப்போ இவரே கிளம்பி இங்கே இருக்கிறதுக்குள்ளே இந்த ஆறடி நிலைமை இவரது இல்லை, அடுத்து பத்து பேர் இது வரைக்கும் அங்கேயே எரிச்சாச்சு, இதுதான் நம்ம நிலைமை. இவர் இது ஒன்று சொல்லுவா ஆறடி நிலைமையே சொந்தம்வா, யார் சொன்ன அப்படின்னுட்டு அங்கே இருக்கிற ஸ்மசானத்துக்குள்ளே இவர் ஆறாறு அடியே எடுத்துன்னு போயிருந்தா எத்தனை பேரை விடுறது? இப்போ ஓரடியே சொந்தம் இல்லை, ஆறடி நிலம் அன்னி கார்த்தாலேருந்து மறுநாள் கார்த்தால சஞ்சயனத்தின் வரைக்கும் சொந்தம். அதுவே அவர் விட்டா அவர் ஆர் அங்கே இருக்காரோ அவர் போனால் போகிறது வச்சுக்கோன்னா சொந்தமே தவிர அதனால் எந்த அடியெல்லாம் எடுத்துன்னு பட முடியாது. இவர் இதுக்குத்தான் நாம் புரிஞ்சுட்டோன்னா தானே கூடி நிடுவோம். அப்போ அவர் இடத்த சொந்தம்னு சொல்கிறார், ஏன்னா வைகுந்தத்தில் இடமே பட்டா போட்டு தரேங்கிறார். நீரே வச்சுக்கோ போகவே போகாதே, எவ்வளவு கொடுப்பீர் எனக்கு ஆறடி கொடுப்பீரேன்னா வைகுந்தம் முழுக்க தரேங்கிறார். அதே எப்படி அப்போ ஒரு முக்தனுக்கு ஒரு நித்தியனுக்கு கொடுத்துட்டீரானால் நீரே கவலைப்படுறேன். நமக்கு அகடித கடனா சாமர்த்தியம், சேராததை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம். உமக்கு முழு வைகுந்தத்தை கொடுப்போம், உமக்கு முழுசாக கொடுப்போம், உமக்கு முழுசாக கொடுப்போம், ஒத்தொத்தர் நீர் முழுசாக அனுபவிப்பீர், ஆனால் அத்தனை பேருக்கு அது இருக்கும் பங்கு போட்டு கொடுப்போம். முழுசாக கொடுப்பீரா பங்கு போட்டு கொடுப்பீரான்னால் உனக்கு முழு அனுபவம் கிடைக்கிறதா இல்லையா பாரு, நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு என்ன. ஏன்னா இப்போ வச்சுட்டாலும் இல்லையோ அடுக்கு மாடு கட்டடம் கட்டிட்டு அதுக்கு எப்படி தெரியுமோ அடிமான நிலத்தை கொடுக்குறா, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தோம், எல்லாருக்கும் 350 சதுரடி 650 சதுரடி, ஆனால் நிலம் ஒத்துறதும் இல்லை சொல்லிட்டாலும் இல்லையோ. இப்போ அப்படி தான் எல்லாமே வாங்கிட்டுருக்கோம், முன்னாடி நலம் நம்மளுதாக இருந்தது கட்டடம் நம்மளுதாக இருந்தது, இப்போ எல்லாத்தையுமே பிரிக்கப்படாத உங்கள் பங்கு நிலம் அப்படின்னு பேர் வச்சு கொடுத்தாலும் இல்லையோ, இது பிரிக்கவே படாது ஆனால் உங்கள் பங்குன்னா இது என்னது. அதை போல் வைகுந்தம்ங்கிறது பிரிக்கவே படாது ஆனால் தாராளமாக உங்கள் பங்கு இருக்குது, ஆனால் இந்த பங்கு 1200 சதுரடி மொத்த நிலம்னா 1200 உங்களுக்கு தான், என்ன அவள் 1200 ஆளுக்கு 200 தான் கொடுப்பா இங்கே அப்படின்னு சொல்லிருக்கிறது வேறு, அங்கே முழுக்கவே கொடுப்பார். ஆனால் அப்படித்தான் நமக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையே சித்தமாக, அதை அறியாதவன் தான் கூடார் கூடார்னு போய்ட்றான். அதை அறிஞ்சுன்னு வந்துட்டோம்னால் கூடியிருந்தால் குளிர போகிறோம். இப்போ அப்படி கூடியிருக்கணும்னு யார் யாரோட ஆசைப்பட்டார்கள், பல பேரோட கூடுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கா, அப்போ தான் குளிர்ச்சிங்கிறதும் தெரிஞ்சுட்டுருக்கா. பக்தர்கள் தங்களுக்குள்ளே கூடணும்னு விருப்பப்படுறாளோ இல்லையோ, அது ஒரு வகை. நமக்கு பக்தர்களோட பக்தர்களாக கூடியிருக்கணும், சத் சங்கிகளாக இருக்கணும், ஆனந்தமாக ஒத்தருக்கொத்தர் பகவத் விஷயத்தை பேசிக்கணும். இது எனக்கு பக்தானோட கூடணுமே, யாரெல்லாம் பெருமானை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்கிறானோ அவனோட கொஞ்சம் இருந்து பழகி பார்த்தா தானே தெரியும் இது கூட்டம். நாம் பக்தர்கள் பக்தர்களோட கூடுறது, இருக்கவே இருக்க ஒரு கூட்டம், என்றைக்கு பெருமானோட கூடுவேணும் அதை அவர் ஆசைப்பட்டுட்டே இருப்பார். ஆனால் இந்த ரெண்டு ஆசைக்கு வித்தியாசம் இருக்குது, பக்தர்கள் பக்தர்களோட கூடி இருக்கலே கூடணும்னு ஆசைப்படுறா, பரமாத்மா ஜீவாத்மாவோட கூடித்தான் இருக்கார் ஆனால் கூடணும்னு ஆசைப்படுறா. அது எப்படி அவர் தான் கூடியே இருக்கார், என்ன கூடியிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. ரெண்டாவது, இந்த ஜீவன் கிளம்பி வைகுந்தம்ங்கிற இடத்துக்கு போய் கூடணும்னு ஆசைப்படுறான். அப்போ அந்த கூடுதலில் ரெண்டாக வச்சுங்க, மனசளவில் பெருமானோட கூட வேண்டும், அவரோடையே இருந்து அனுபவிச்சுருக்கிற எண்ணம் இருக்கணும், ஆனால் நிஜமாகவே நேர சரீரத்தை திறந்து ஆத்மா புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போய் அங்கிருந்து அடைந்து செய்ய வேண்டும். இது ரெண்டு வகை கூட்டமும் இருக்குது. அப்போ பக்தர்கள் பக்தர்களோட கூடிக்கிறது, பக்தன் பகவானோட கூடணும்னு நினைக்கிறது, அது இந்த லோகத்தில் கூடணும்னு நினைக்கிறது, அந்த லோகத்தில் போய் கூடணும்னு நினைக்கிறது. இதுக்கு நடுவில் பகவான் பக்தனோட கூடணும்னு ஆசைப்படுவார், அது வேறொரு வகை. இவர்களை விட்டு பிரிஞ்சால் நம்மால் தாங்கவே முடியாது, அதனால் நான் உங்க கூடியிருந்து குளிர்ந்து பெருமான் பக்தர்களோட கூடியிருந்து குளிர்ந்து நம்ம ஆசைப்படுறோமோ இல்லையோ அவர் ஆசைப்பட்டு விடுறார். அடுத்தது, நாம் ஆச்சாரியன் திருவடிகளோட கூடியிருந்து சந்தோஷப்படணும், இது இது ஒரு ஆசை. இதை போல் பல கூட்டங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நமக்குள்ளே நாம் கூடியிருந்து குளிருதல், நாம் பெருமானோடே வைகுந்தத்தை அடைந்து குளிருதல், பெருமான் நம்மோட கூட வேணும்னு ஆசைப்படுதல், நாம் ஆச்சாரியனோட கூடி கைங்கிறமணும்னு ஆசைப்படுதல், இது எல்லா வகை கூட்டங்களையும் அவர் வரவழைப்பார். இதில் ஏதானு ஒன்றை மாட்டேன்னு இருந்தால் தான் ஜெயிப்பார். அப்போ கூடாரை வெல்லும்னால் இதில் ஒன்று வந்துட்டால் கூட அவர் விட்டுடுவார், சரி ஏதோ ஒன்று இருக்குது இதை வச்சு மற்ற எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கலான்னுட்டு, அப்படி இல்லைன்னால் அப்போ கடைசியில் நாம் புரிந்து கொள்ளும் போது தான் கூடியிருந்து குளிர்ந்து நினைக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு பாட்டு பார்க்கலாமா, நமக்குள்ளே கூடுவோம்னு நினைத்தது எங்கே, பெருமான் நம்மோட கூடுவோம் நினைத்தது எங்கே. முதல்ல தங்களுக்குள்ளே கூடினார்கள், தாங்களே அறியாமல் கூடிக்கொண்டவர்கள் முதலாழ்வார்கள். திருக்கோவலூரில் போய் இடைகழி முருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம், முதலாழ்வார் பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்
மூணு பேரும் கூடிட்டா அவள் ஆசைப்பட்டெல்லாம் கூடலை, அடுத்தவர் வரப்போகிறார்னே தெரியாது. அப்போ மொத்தமாக நாம் அடியார்களோட கூடணும்னு அவள் ஆசைப்பட்டிருந்தாலே தவிர அச்சிந்தித்தமாக பெருமாள் இந்த கூட்டத்தை இப்போ ஏற்படுத்துகிறார். எதற்கென்னா தான் அவர்களோட கூடணும்னு ஆசைப்பட்டு, என்றைக்கா இருந்தாலும் அவர் ஆசை முதல். அப்போ மூணு ஆழ்வார்களும் கூடிவிட்டால் ஒத்தருக்கொத்த தெரியாது. ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், நின்று கொண்டிருக்க திடீர்னு ஒரு கூட்டம், யாரோ அங்கங்கே மூட்டி மோதராப்பில் இருக்குது. நாமானா மூணு பேருக்கு தான் கதவை திறந்தோம், இங்கே ஆனால் 30 பேர் நிற்கிறாப்பில் இருக்கே, யாராக இருக்குன்னு சரி விளக்கேற்றி தான் பார்க்கணும். ஒரே இருட்டாக இருக்குது, வெளியிலேயான மழை உள்ளேயான இருட்டு. விளக்கேற்றுவோம் முதலாழ்வார் ஏற்றினார், வையன் தகழியா வார்கடலே நெய்யாக. அடுத்த ஆழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக. மூணாவது ஆழ்வார் பார்த்துட்டார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமருக்க நனிநலமும் கண்டேன், செருக்களரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் ஓ பெருமாள் வந்து இத்தனையும் நம்மோட கூடணும்னு வந்திருக்கார் போல் இருக்கு. அப்போ கூடியிருந்தா குளிரலாம்னு பெருமான் ஆழ்வார்களிடத்தில் கூட்டத்தை ஆசைப்பட்டு வந்தார். இது அவர் நம்மிடத்தில் ஆசைப்பட்டது. புலவர் நெருக்குகந்த பெருமான்னு சொல்லுவார்கள். இந்த புலவர்களால் நெருக்கப்பட்டு கூடியிருக்கணும். நம்ம கூட்டம்னு பார்த்த உடனே அது தர்மபத்தினி வரு வந்திருப்பார், என்ன அவர் வரலையான்னு கேட்போம். அவர் கொஞ்சம் கூட்டம்னா ஆகாது சுவாமி, அதனால் தனியாக பார்க்கச்சே வரேன்னு சொல்லியிருக்காருடுவோம். என் நீர் வந்திருக்கீர் என்னால், எனக்கு ஒன்றும் இல்லை, அதை பற்றியில் நான் வந்துட்டேன். இப்போ அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், என்னமோ வரல, கிரகத்தில் வந்து சந்திக்கலாமான்னு கேட்டார்னு. நித்தியமே கர்த்தால் சொல்லிட்டுருக்கேனே வரலாம் என்னால், அதுதான் அவருக்கு அந்த கூட்ட நாட்டம் எல்லாரையும்லாம் பார்த்தா ஆகாது. இப்போ தனியாக அவனை பார்த்துக்கிறேங்கிற அளவு இல்லையோ, அப்போ ஏதோ கூட்டம் ஆகாது போல்றது. பரவாயில்ல, மனசளவில் கூடுவோம். அதனால தான் கூடியிருக்கிறதுக்கு இப்போ பெருமாள் கூட்டம் ரொம்ப பிடிக்கிறது. அவருக்கு யாரானு தனியாக விட்டுட்டா பயந்தே போடுவார். நாம் எல்லாரோடையும் கூடித்தானே இருந்தோம், ஏவை எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். ஆற்றங் கரைக்கிடக்கும் கண்ணன், கடல் கிடக்கும் மாயன், உரை கிடக்கும் உள்ளத்தெனக்குன்னு கபிஸ்தலத்துக்கு பாட்டு. கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன், ஆற்றங் கரைக்கடக்கும் கண்ணன். பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் சாதிக்கிறார், யாரான ஒருத்தன் ஒரு வெத்தலை பாக்கு பழம் வாழ்ந்து நம்மளை சேவிக்க வரமாட்டானான்னு எதிர்பார்த்துட்டே ஆத்தங்கரையிலே படுத்துட்டுருக்காங்க. அப்போ எதுக்கு கரையோடு இருக்கீர்னா, இந்த கரையை தாண்டித்தான் ஊருக்குள்ளே போவான், நான் எங்கேயானு போயிட்டு அவன் தாண்டி போயிடுவானோ, இந்த ஜலத்தை தாண்டச்சே பிடிச்சிருவோம். பிடிச்சி அவங்ககிட்ட ஒன்றுமில்லை, இப்போ அவன் வெத்தலாக்கு பழத்தை வாங்கிக்கணுமா, வாங்கினுட்டா என்ன கொடுப்பீர்னா, குடியிருக்கிற குளிர்ச்சியை கொடுத்துருவோம். நம்மோட அவன் சேர்ந்திருக்கான்னு அவன் தெரியல, எங்கேயோ போகிறான், போகிறவனை கூப்பிடணும் இல்லையோ. கூற்றமும் ஷாரா அப்படி வாசலில் காத்துருக்கிற பெருமான் திருவடியை பற்றினேன்னால் திருமணிச்சி ஆழ்வார் சாதிக்கிறார், கூற்றமும் ஷாரா கொடு வினையும் ஷாரா தீ மாற்றமும் ஷாரா வகையறிந்தேன். அப்போ இனிமேல் யம தர்மராஜன் படுத்த மாட்டான், கர்மங்கள் தொடாது, சம்சாரம் தீண்டாது. என்ன வேணும்னால் எப்போ என் திருவடியை தீண்டுவேன்னு சொல்லி ஒருத்தன் காத்துருக்கானோ இல்லையோ, அவனை பற்றாமல் ஏனி விட்டுட்டே தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன், ஆற்றம் கரை கிடக்கும் கண்ணன், கடல் கிடக்கும் மாயன், உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. அந்த கண்ணன் சொன்ன உரை தான் சர்வதன்மான் பரித்தெஜ மாசுஷா. அந்த உரை என் இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அப்படி கூடுவானா யாரான ஒத்தராவது வருவமான அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கார். அதனால் திருக்கோலூரில் வந்து கூடணும் பண்ண மாட்டாரா, இது பெருமான் அடியார்களோட கூடணும் என்று வந்தது. இப்போ அடியார் அடியார்களோட கூடியிருக்காளானால் ரொம்ப ஆசைவாளுக்கு, இப்போ மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. என் கண் பெற்ற பயனே மெய்யடியார்களுடைய ஈட்டத்தோடு கூட வேண்டும். அதே போல் அவர் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ, எல்லாம் எங்கே பாட்டை பார்த்தீங்கனாலும் கூட கூட கூடன்னு தான் இருக்கும். மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட கூடுமேல், அது நடக்குமானால் கூட்டம் கண்டிட கூடுமேல். கூட்டம் மாறுதே சுலபத்தில் நடக்காது, ஆனால் அதை நான் பார்க்குறதே லாபம், மகாபாகியம். அந்த கூட்டத்தோடு எனக்கு இருக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்குமா? கடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் ஒரு பாட்டில் சொன்னார். அதே குலசேகரால் சாதிக்கிறார், நான் யானும் இசைந்துடனே என்னுகொலோ இருக்கு நாளே. இசைந்து உடனே என்றுகொலோ இருக்கு நாளே, இசைந்து ஒத்துண்டு மனசார ஆசைப்பட்டு உடனே உன்னோட இருக்கு நாளே. இருக்கிற நாள் எப்போ? இசைந்து உடனே இருக்கு நாளே, யான் அண்ணா சம்மதிக்கணும், சம்மதித்து உன்னோட சேரணும், சேர்ந்து இருக்கணும்னு இருக்கோ இல்லையோ. இப்போ கூடியிருந்துங்கிறத பிரிச்சுங்க, கூடியிருந்து குளிர்ந்துன்னால் கூடினால் குளிரலாமா, இருந்தால் குளிரலாமா, கூடி இருந்தால் குளிரலாமா? கூடினால் குளிரலாம்னால் சந்தேகம், கூட்டம் பிரிஞ்சு போச்சுன்னால், இப்போ கிடச்சிது நாளைக்கே பிரிஞ்சு போயிட்டோம்னால் குளிர்ச்சி இருக்காது இல்லையா? இருந்தால் குளிரலாமோ, நம்ம பாட்டுக்கு நாம் இருக்கிற இடத்துல இருப்போம், அவர் பாட்டுக்கு அவர் இருக்கிற இடத்துல இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் என்னால் கூடினாத்தான் சந்தோஷப்பட முடியும். ஆனால் கூடினா சந்தோஷப்பட்டுட்டு வீடும், பிரிஞ்சு படுத்துனா பயம். ஆனால் ரெண்டு வேணும், கூடணும், கூட்டம் இருக்கணும்.
கூடினது நிலைக்க வேண்டும்னு அர்த்தம். இதைத்தான் யோக க்ஷேமம் வகாமியகம்னு கண்ணன் சொல்கிறாரோ இல்லையோ. அப்போ நான் அவருடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்துக்கிறேன். யோகம் கிடைக்காது கிடைக்கிறது, யோகம் கூட்டம், அந்த க்ஷேமம் கிடைத்தது நிலைக்கிறது. அதனால தான் ஆண்டாள் கூடி இருந்தால் குளிர்ந்துங்கிறார். கூடி குளிர்ந்து கிடையாது, இருந்தால் குளிர்ந்து கிடையாது, கூடி இருந்தால். அதை குலசேகராழ்வார் சொல்லச்சே, யானும் இசைந்து உடனே என்றுகளோ இருக்குனாலே, உனக்கு நான் அடிமேன் இசையணும், அப்புறம் கூடணும் இருக்குனாலே. அப்போ இசைந்து உன்னோட கூடி இருக்க வேணும்னு அதே அர்த்தத்தை சாதித்தார். அப்போ அடியார்கள் தங்களுக்குள்ளே கூடுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கார்கள். ஆச்சார்ய பக்தர்கள் ஒத்தருக்கொத்தர் கூடணும்ட்டு அபகத மதமானைகி அந்திமோபாய நிஷ்டைகி அதிகத பரமார்த்தைகி அர்த்தகாமான் அபேட்சைகி நிகிலஜன சுகிருத்பிகி நிர்ஜித குரோதலோபைகி வரவரமுனி பிருத்தைகி அசுமே நித்தயோகா. தேவராஜ குருங்கிற எறும்பி அப்பா சுவாமி வரவரமுனிக்காக பூர்வ தினச்சரியா உத்தர தினச்சரியா ரெண்டும் சாதித்து வரவரமுனி சதகமும் சாதித்தவர். அவர் ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சு வச்சிருக்கார். அபகத மதமானைகி மணவாள மாமனிகளுடைய சிஷ்யர்கள் அவர்கள் இப்பப்படி பெருமையோடு இருக்கார்கள். அஸ்துமே நித்திய யோகா, அப்படிப்பட்ட பக்தர்களோடு எனக்கு எப்போது நித்தியமான சேர்க்கை ஏற்பட்டிருக்கட்டும், அப்போ கூடணும்னு அவர் பிரார்த்திக்கிறார். கூடியே அர்த்தம் இருக்கு பாருங்க, மூணு எழுத்து கூடித்தா, கூடியிருந்தால் குளிர்ச்சியாக ஒரு அர்த்தம் கிடச்சிது. ஆ ஊ மானால் என்ன தெரிஞ்சிட்டோம், தத்துவத்ரயத்தையும் புரிஞ்சிட்டமே. அகாரத்தால் பரமாத்ம தத்துவம், உகாரத்தாலே ஆ ஊ மாலியா, உகாரத்தால் பிராட்டிங்கிற தத்துவம் தெரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் மகாரத்தால் ஜீவாத்மாவை தெரிஞ்சிட்டோம். அப்போ பெருமாள் பிராட்டி ஜீவன் இந்த மூணு பேரை பற்றி ஓம்கரத்திலேயே தெரிஞ்சிடும். அதே மாதிரி மூணு பதம் கூடித்தொல்லியோ, ஆ ஊ மா கூடித்து பெருமானையும் பிராட்டியும் கைங்கிறம் பண்ணுற ஜீவனையும் தெரிஞ்சிட்டோம். ஓம் நமஹா நாராயணாயா கூடித்து அதிலே சேஷத்தம் புரிஞ்சிட்டோம், பாரதந்திரியம் புரிஞ்சிட்டோம், கைங்கரியம் புரிஞ்சிட்டோம். பெருமானுக்கு இவன் அடிமைன்னு சேஷத்தம் தெரிஞ்சிட்டோம் ஓங்காரத்தாலே, பரதந்திரன்னு நமஹாங்கிறதுனால தெரிஞ்சிட்டோம், கைங்கரியத்தை நாராயணாயா தெரிஞ்சிட்டோம். சேஷத்த பாரதந்திர கைங்கரியம் கூடினா குளிர்ச்சி தான். அதனால தான் அந்த மூணு பதங்களும் கூடி போச்சுப்போ, அத்தோட மூணு ரகசியங்களுமே கூடித்து, திருமந்திரம் துவயத்தோட கூடித்து, துவயம் சரமஸ்லோகத்தோட கூடித்து, ஒன்று மந்திர ரகசியமாய், இன்னொன்று விதி ரகசியமாய், மற்றொன்று அனுசந்தான ரகசியமாயித்து. மந்திர ரகசியங்கிறது தான் திருமந்திரம் கூடித்து, விதி ரகசியங்கிறது சரமஸ்லோகம், என்னை பற்றுன்னு சொல்கிறாரோ இல்லையோ, மாமேகம் சரணம் பிரஜான்னு விதித்தாரே, அது விதி ரகசியம். அதுக்கப்புறம் நாம் அனுஷ்டானம் பண்ணி அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறது துவய ரகசியம். அப்போ மூணு ரகசியங்கள் கூடித்துன்னு சொன்னால் அதுவும் கூட முக்கூடல்னு சொல்லலையா, முக்கூடல் ஜலத்தில் முக்கூடல் சொல்லிடுறோம். இதோ இப்போ எழுத்து அக்ஷரத்ரயம் கூடித்து ஓம், பதத்ரயம் கூடித்து திருமந்திரம், ரகசியத்ரயம் கூடித்து ரகசியத்ரயம், மூணு மந்திரங்கள் கூடினது ரகசியத்ரயம், இதுவும் கூடியிருந்து குளிர்ந்தது தான். அப்போ ஒவ்வொன்றுமே கூடினாத்தான் நல்லது தெரிகிறது. இந்த விஷயத்தான் ஆச்சாரிய நடத்திலே கூட வேணும்னு ஆசைப்பட்டவா உண்டு. அப்போ பக்தர்கள் பக்தர்களோட கூட வேண்டும். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அவன்தான் ஞானமடைந்த பிரான் பரஞ்சென்னிசேர் திருவேங்கட மாமலை. பெருமானே ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஆழ்வார் தன்னுடைய பதிகத்தில் திருவேங்கடமுடையானை பற்றி பார்த்துட்டார். குன்னமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்று நின்ன சடகோபன் உரசெயல், குன்னமெடுத்த பிரான் கோவர்தன இதாரி. அடியாரோடும் குன்னமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன், அந்த அடியார்களோட ஒன்றி நின்ன சடகோபன்கிறார். இதுக்கு வியாக்கியான ரெண்டு வகை. கோவர்தனோத்தரணம் பண்ணச்சே பெருமான் இருந்தார். இது துவாபர யுகத்தில் நடந்தது. அப்போ அந்த கோவர்தன மலைக்கு கீழே நிறைய குழந்தைகள் மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் நின்னுது. இப்போ இந்த நம்மாழ்வார் அன்னைக்கு துவாபர யுகத்தில் தூக்கின்றிருந்த கண்ணனுடைய மலைக்கு கீழே யார் நின்றாலோ அவர்களோட ஒத்தராக தான் போய் நிறுந்துக்கணும்னு சொல்கிறாரா, அல்லது கோவர்தனகிரியாரியாக இன்றைக்கி பெருமாள் இருப்பாரோ இல்லையோ, எத்தனையோ திவதேசத்தில் இருக்காரு, அப்போ அவனுடைய அடியார் இன்றைக்கி சேவிக்க வர்றவாளுக்காளோ இல்லையோ, அவர்களோட கூடணும்னு சொல்கிறாரா. அப்போ கூடியிருந்துன்னா இவர் காலத்தால் முன்னாடி போய் துவாபர யுகத்தில் இருக்கிற பக்தர்களோட கூடணுமா, இல்லை இன்றைக்கி இருக்கிற கிருஷ்ண பக்தர்களோட கூடணுமானால் ஆழ்வாருக்கு ஆசை துவாபர யுகத்துக்கே போயிடணும், பிருந்தாவனத்துக்கு போகணும், கோவர்தனத்தில் அந்த மலைக்கு கீழே எடுக்கணும். அதனால தான் குன்னமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்று நின்ன சடகோபன் அவர்களோட சேரணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அப்போ அங்கேயும் கூடியிருந்தால் தான் குளிர்ச்சி தெரிகிறது. இதில் ஆச்சரியம், மேலே மழை கொட்டின்னு இருக்கு ஆபத்து, ஆபத்துக்கு கீழே காப்பாற்றப்பட்டு குழந்தைகள் நிற்கிறார், அவர்களோட போய் நிற்கணும்னு ஆசைப்படுறார். இது எங்கேயானு யாரானு ஆசைப்படுவாள், ஆட்ட அந்த ஆபத்தெல்லாம் போட்டால் அப்புறம் போய்க்கலாம்னு சொல்லுவோம் இல்லையோ. அப்போ அவருக்கு என்ன தோன்றது, மேலே இருக்கிறது ஆபத்தே இல்லை, அந்த ஆபத்தை பகவான் ஏற்படுத்தி எல்லாரையும் கூடியிருக்கிற வாய்ப்பை கொடுத்துட்டார்.
அப்போ அவர் கொடுத்தது அது ஏன் அந்த ஆபத்தை கொண்டார் நம்ம நாட்டிலே சொல்லிப்போம். இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாநிலத்துக்கு மாநில சண்டை போண்டே இருப்பா சுவாமி. இந்த பக்கத்து நாடு போர்னு அறிவிக்கிட்டோம் அப்போ பாரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருங்கிறாளோ இல்லையோ, அதனால் பிடிச்சிட்டா இருக்கான்னு இருப்போம். மழை பெய்யட்டும் ஆபத்து வரட்டும் தானே எல்லாரும் ஒன்றா வந்துருவாளோ இல்லையோ. அதனால தான் மேலே இருக்கிற துன்பத்தை பற்றி நினைக்கவே ஆழ்வார். குன்னவேந்தி குளிர்மழை காத்தவன் அவர் தான் குன்னடுத்த பிரானடியாரோடும் ஒன்று நின்ன சடகோபன். இது அப்போ பக்தர்களோட பக்தர்கள் கூடணும்னு ஆசைப்பட்டது. பெருமான் பக்தனோட கூட ஆசைப்பட்டார். காட்டில் போயிட்டே இருக்கார். லக்ஷ்மணனை பார்த்து திடீர்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். கதான்வகம் சமேஷ்யாமி பரதேன மகாத்மனா லக்ஷ்மணேனச்ச வீரேன சத்ருக்ரேனச்ச வீரேன துவயாச்ச ரகுநந்தன. ரகுகுலத்து தொண்டிலே இலக்குவ. எனக்கு இப்படி தோன்றது இப்போ கதான்வகம் சமேஷ்யாமி, நான் எப்போ கூடுவேனோ தெரியலையே, யாரோடேன்னு லக்ஷ்மணன் அவர் பேச மாட்டார். ஏதோ அண்ணா சொல்கிறார்னா கேட்டுப்போம் என்ன சொல்கிறாருங்கிறதுக்காக புருவத்தோஷத்துறார். பரதேன மகாத்மனா அந்த பரதனோட எப்போ கூடுவேன்னு தெரியல, சத்ருகனேனச்ச வீரேன சத்ருகனனோட எப்போ கூடுவேன்னு தெரியல, துவயாச்ச ரகுநந்தன ஒன்னோட எப்போ கூடுவேன்னு தெரியலேன்னார். லக்ஷ்மணனுக்கு புரியல, ஏதோ பரதனை சொன்னார் சத்ருகன் நம்ம கூடவே தானே இருக்கோம், நான் தேவலோகாக்கிரமணம் நாமரத்தம் அகம்பிரணே ஐஸ்வர்யம் வேண்டாம் காமம் வேண்டாம் எதுவும் வேண்டான்னு ராமனோட புறமே இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா ஏன் சொல்கிறாருன்னு மறுபடியும் கேள்விக்குறியோடு பார்ப்பார். வால்மீகி சாதித்தார் ஆச்சாரியருடைய வியாக்கியானம். என்ன ராமனுக்கு எண்ணம்னால் நமக்கு மூணு தம்பிகள், மூணு தம்பியோடையும் கூடியிருந்தேன்னா கூடினேன்னு நினச்சிப்பேன், அதில் ஒருத்தன் கூட இல்லைன்னா கூட கூடினேங்கிற எண்ணம் எனக்கு வராது. லக்ஷ்மணா உன்னோட கூடத்தான் இருக்கேன், ஆனால் இருந்தாலும் இருக்கிறது எனக்கு புரியவே இல்லை, எனக்கு அது பிடிக்கல. ஏன்னால் அந்த ரெண்டு பேரோட சேர்ந்திருந்தால் தான் நான் இருக்கேன்னு அர்த்தம். இது ஒரு தாயின் உள்ளம். எத்தனை குழந்தைகளை பெற்றிருந்தாலும் எல்லா குழந்தைகளும் தன்னோட இருக்கணும் தான் வாசப்படுவில்லை தவிர, இல்லை இல்லை மூணு பேர் இருக்கார் ஒத்தரை மட்டும் வெளியூரில் இருக்கார் இப்போ பக்கத்தூராக இருக்கும் ஒன்றும் பெருசு இருக்க வேண்டாம் இப்போ, ஆனால் நித்தியம் பார்த்துக்க முடியாது இல்லையோ. அது என்ன 15 வயசு குழந்தையாக பார்த்துட்டுருக்கிறதுக்குன்னா 51 ஆட்டமே அவளுக்கு அவ பெத்தவ அவ பார்க்கணுப்போ. அதை போல் இந்த பெருமான் அனந்த கோடி ஜென்மமாக காத்துட்டுருக்காருனால் அவருக்கு ஆசை. அப்போ பரதனும் கூட இருந்து சத்ருகனும் கூட இருந்து லக்ஷ்மணன் கூட இருந்தால் இருக்கார்னு அவருக்கு தோணுமா. அப்படி பரத சத்ருகன் இல்லையோ இல்லையோ லக்ஷ்மணனோட கூடினதும் கூடாததுக்கு சமம். இது அந்த ஒரு லக்ஷ்மணனை பற்றி அல்ல, ஒவ்வொரு ஜீவனும் இதைப்போல் தன்னோடு கூடியே இருக்க வேணும் என்று தானே பெருமான் விருப்பப்படுகிறார். அப்போ இது பெருமான் பக்தனோட கூடணும்னு ஆசைப்பட்டது, பக்தர்கள் பக்தர்களோட கூடணும்னு ஆசைப்பட்டிருக்கா நிறைய இடத்துல பார்த்துட்டோம். அதே பக்தன் பகவானோட கூடணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையோ. முதல் தனி வித்தேயோ முழுமு உலக ஆதிக்கெல்லாம் முதல் தனி உன்ன உன்னை என நாள் வந்து கூடுவன் நான். கடைசியில் சாதிக்கிறார் 10:10 திருவாழ்மொழி 9 பாட்டு அத்தோட முடிஞ்சு போச்சுன்னா சூழ்ந்தகன் நாழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழ் பரணன் மலர் சோதி சுழன்யால இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய நவாவரச் சூழ்ந்தாயே அவாவரச் சூழ் அரிய யயன அரணை அலத்தி அவாவத்து விடுபெத்த குருகூர் சடகோபன் என்று முடிந்த வாவிலந்தாதிகளால் இவையாயிரம் அவாலிமந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு கடைசி பாட்டு திருவாய்மொழி முடியறது. அது முடிய சாத்து பாட்டுக்கு முதல் பாட்டு முதல் தனி வித்தேயோ த்ரிவித காரணத்துவம், முதல்னு சொன்னதுனாலே நிமித்த காரணம், தனின்னு சொன்னதுனால சககாரி காரணம், வித்துன்னு சொன்னதுனால உபாதான காரணம். முதல் தனி வித்தேயோ முழு மூவுலக ஆதிக்கெல்லாம் நீ தான் எனக்கு வித்துன்னு தெரிஞ்சுனுட்டேன், எல்லாருக்கும் வித்துன்னு தெரிஞ்சுனுட்டேன், அப்புறம் எங்கே நான் பிரிவேன்? பிரிவுக்கு பிரசத்தியே இல்லையே. ஒரு விதை விதையிலேருந்து செடி முளைச்சிருக்கு, செடி வேற விதை வேறேன்னு சொல்ல முடியுமாண்ணா, அதுலேருந்து தான் முளைத்ததே. அதனால் முதல் தனி வித்தேயோ முழு மூவுலக ஆதிக்கெல்லாம் முதல் தனி உன்ன உன்ன என நாள் வந்து கூடுவன் நான். என்றைக்கு வந்து கூடுவேணுன்னால் பெருமான் கேட்கிறார் ஆழ்வீர் முதல் பாட்டில் உமக்கு ஞானத்தை கொடுத்துட்டோம், அந்த ஞானம் நான் சொன்னதே ஜீவர்கள் அத்தனை பேரும் அபிருத்தக் சித்த விசேஷனம்னு பிரம்மத்தை விட்டு ஜீவர்கள் பிரியவே முடியாதுன்னு நமக்கு புரியாதன்னால் புரியும். பின்ன எதுக்கு என நாள் வந்து கூடுவன் எதனால் வந்து கூடுவன்கிறீர், கூடித்தானே இருக்கிறீர், இனிமே கூடுவீரானால் இல்லே கூடியிருக்கே ஆனால் பாக்கிய சம்ஸ்லேஷன் கிடைக்கல, ஒன்று அணைக்க முடியலே, தொட முடியலே, பார்க்க முடியலே, பூசிக்க முடியலே, நீர் எங்கோ இருக்கிறீர் நாம் எங்கோ இருக்கிறோம் இது ஆகாது, அதெல்லாம் சரி சரின்னு ஒத்துண்டு நானும் 1100 பாட்டு பாடிட்டேன், இன்னும் 2 பாட்டு தான் பாக்கி, இந்த பாசுரத்துக்குள்ளே நீர் கொடுப்பீரா மாட்டீரா? அப்போ என நாள் வந்து கூடுவன்னால் இவ்வளவு நாளும் கூடாதபடியாலே என நாள் கூடுவன்னு சொல்லலை, ஆனால் இவ்வளவு நாளும் கூடியிருந்தாலும் கர்மங்கள் தடுக்கிறபடியாலே மகிழ முடியல, கூடியிருந்து குளிர முடியல, அந்த குளிர்ச்சி வேணும்னால் இந்த வெப்பம் தொலையணுமே, இந்த சம்சாரம்ங்கிற வெப்பம் தொலையணும், சரீர வெப்பம் தொலையணும், தாபத்திரயம் போகணும், கர்மம்ங்கிற வெப்பம் தொலைஞ்சால் கூடியிருந்து இப்பவும் கூடியிருந்து இப்பவும் கூடியிருக்கோம் குளிர்றமாங்கிறதான் கேள்வி. அதனால தான் ஆண்டாள் பாட்டில் பிரிக்கும்போது கூடியிருக்கணும் குளிர வேண்டும். அப்போ பெருமானிடத்தில் ஆழ்வார் கேட்பது என நாள் வந்து கூடுவன், என்னைக்கு நான் வந்து உன்னோட கூடுவேணும்னால்
இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயம் கூடத்தான் போகிறோம் இப்போ. ஆனால் ஏன் இப்போ கேட்டுக்கிறோம்னால், இப்போ இருக்கிற கூட்டம் போராது, இந்த கூட்டத்தினால சந்தோஷம் வரமாட்டேங்கிறது, ஏன்னா கர்மத்தோடு கூடியிருக்கிறதுனால கிடைக்கவில்லை. ஆனால் தனித்து பகவானோடைய வைகுந்தத்தில் சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டால் அப்புறம் அது சந்தோஷத்தோடு இருக்கிறோங்கிறது அர்த்தம். அப்போ முதலாழ்வார்கள் கூடினதை பார்த்தாலும், பெருமான் நம்மோட கூடினார் ஆசைப்பட்டாருங்கிறத பார்த்தாலும் சரி, கடைசியாக ஒன்றே ஒன்று, நாம் ஆச்சாரியர்களோடு ஏன் கூடி இருக்க வேணும்னு ஆசை. ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்னு மேல். ஆச்சாரியன் இது இத்தனை இப்போ யார் சொல்லி கொடுத்துருப்பா? இத்தனை அர்த்தங்கள்லாம் இருக்குது போல் இருக்கே, இது ஏதோ இருக்கே எழுதியிருக்கேன்னால் பாட்டை பார்த்தா இது எதான் நமக்கு புரிஞ்சிருக்க போகிறது தானே, ஒரு அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. அப்போ ஆச்சாரியன் நமக்கு எவ்வளோ உபகாரம் பண்ணுறார், உபகாரம்னா ஒரு துளியை சொல்லி கொடுத்துட்டு ஆட்டமே அவங்க தெரிய போகிறது தெரிய போகிறதுன்னு எத்தனை ஆச்சாரியர்கள்ட்ட கை காட்டி விடுறார். அப்போ அவர்கள் எழுதி வச்சதே பெரிய உபகாரம். இதெல்லாத்தையும் அவர்கள் அனுபவிச்சுட்டு ஒன்றும் எழுதாத போயிருந்தாள்னால், முதல் காரி இத்தனை இப்போ நமக்கு என்னவோ இதை எழுதுறதே பாடு நமக்கெல்லாம், ஏதோ ஒரு குறிப்புன்னு எழுதணும்னால் ரொம்ப சோம்பலாக இருக்கும். ஆனால் அவள் எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா எத்தனை பட்டோலே, எத்தனை எழுத்து, நூறு நூறான புஸ்தகங்கள், எதை யார் இவன் இழந்துவிட போகிறானே இழந்துட போகிறானே, இதில் இத்தனையும் எழுதணுமா? ஒரு புஸ்தகம் கொடுத்துடக்கூடாதானால் லோகோ பின்னருச்சிகி. உலகத்தில் பல வகைப்பட்டவர்கள், அத்தனை வகைப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு குணம் பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு சேட்டித்தம் பிடிச்சிருக்கும். அந்த சேட்டித்தத்தை குணத்தை நான் எழுதாது போயிட்டேன்னால் பெருமாள்கிட்டயும் அது இருக்குது, இவனோ காத்துன்ருக்கான். அப்போ நம்மளை எதுக்கு படைச்சிருக்காருனால், எவனுக்கு எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனையும் கொண்டு போய் சொல்கிறதுக்கு தான் நாம் இருக்கோம். நீ சொல்லுன்ட்டு பிடிச்சுன்னு வரானால் அது ஒம்பாடு இல்லை, அதை அவர் பிடிச்சிப்பார். அப்போ ஒம்பேலே போய் சொல்லு சொல்லுன்னு அழ்வார்க்க தான் ஆசை. நாங்கள் பாடிட்டோம், பாடின அர்த்தத்தை நீங்கள் எழுதுங்கோ, எழுதின அர்த்தத்தை நாலு பேர் வாசிங்கோ, வாசித்த அர்த்தத்தை நாலு பேர்கிட்ட சொல்லுங்கோ, சொன்ன அர்த்தத்தை மகிழுங்கோ, தானே கூடியிருந்து குளிரலாம். இதுக்கு மேலே நீங்கள் பெரிய பிரயத்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை மட்டும்தான் பெருமான் விதித்திருக்கிறாருன்னு சொல்கிறாரோ இல்லையோ. அப்போ ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்று மேல். ஆச்சாரியன் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கார், அது தூயதாக நெஞ்சில் பட்டதுன்னால் தேசாந்தரத்தில் இருக்க ஒரு நாளும் மனம் இசையாது. நாம் இன்னொரு இடத்துல போடுவோமா, ஆச்சாரிய சன்னிதானத்தை விட்டு போடுவோமா, அவருக்கு கூடவே இருந்து கைங்கிரமணம்ங்கிற ஆசை வரணுமோ இல்லையோ? வருமானால் எவ்வளவு சாத்தியம், எவ்வளவு தூரம் அதில் ஈடுபாடு இருக்குது, சிரத்தை இருக்குங்கிறது தெரியல. ஏதோ பல்லாண்டு வாழின்னு வேணால் சொல்லலாம், அது வரைக்கும் இருக்கே தவிர. ஆனால் அவர்களோட கூட இருந்தாலே அவள் சொல்கிற ஒவ்வொரு உபதேசத்தையும் கேட்டு எவ்வளவு மகிழலாம் தெரியுமோ? அவள் நடந்து காட்டுற விதம், அவள் பேசுகிற விதம், அவள் கண்ணை சிமிட்டுற விதத்திலேருந்து அவ்வளவு ஆனந்தமும். அதனால தான் இங்கிதம் நிமித்தஜந்த சாவகம் ரம்ய மலங்கிருதம் அதிப்பிரியங்கரம்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். தெய்வ வாரி ஆண்டான்னு ஒரு சுவாமி இருந்தார், அவர் ரொம்ப பழைய காலத்தில் எழுந்திருந்த சுவாமி. அவருடைய ஆச்சாரியன் இடத்துல ரொம்ப அவருக்கு பிரீதி, அவர் ஸ்ரீரங்கத்தோடு இருக்கார். ஆச்சாரியன் கிளம்பி திருவனந்தபுரத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டு எழுந்திருக்கார். போனதுலேருந்து இந்த சுவாமிக்கு திருமேனியில் நோவு, உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா என்னென்னமோ வைத்தியரை கொண்டு காமிச்சுட்டா ஒன்றுமே சரியாகலை. அப்புறம் வைத்தியர் சொன்னார், இவருக்கு ஒரு ஆச்சாரியனை பிடிஞ்சு ஆகாது போல் இருக்கு, இப்போ நீ கொஞ்சம் அழைச்சி நான் அங்கேயே போங்கணும், திருவனந்தபுரம் கிட்டக்கையாக இருக்குன்னார், எப்படி போவிடோ, கூட்டின்னு போங்கன்னார். ஒரு பல்லக்கை கொண்டு வந்தால் ஏறி உட்காந்து வச்சுட்டா ஸ்ரீரங்கம் தாழ்னார். திருவனந்தபுரம் போன முறை மதுரைக்கு வந்துட்டார், மதுரைக்கு வந்த உடனே பல்லக்கில் எழுந்து உட்காந்துட்டார். அப்புறம் திருநெல்வேலி பக்கம் போனார், நான் இறங்கி நடக்கிறேன்னு ஆரம்பித்தார், பல்லக்கே வாண்டான்னார். அதுக்கப்புறம் திருவன்பரிசாரம் திருவட்டாறு தாண்டச்சே வேகமாக போகலாமா ஏன் மெதுவாக போரிடினார். கிட்டக்க வந்தால் ஆச்சாரியன் சேவிச்சுட்டு வந்திருந்தார், வந்தவரை தண்டசம் வச்சார், ரொம்ப ஆனந்தமாக போச்சு. அவர் இவர்கிட்ட எதுக்கு இங்கே வந்திருந்தார், எல்லாரும் உடம்புன்னு ஆரம்பித்தார், இவருக்கா நன்னத்தானே இருக்கார், இவர் ஒன்றுமே தெரியலையன்னா சுவாமி, கிளம்பரிச்சே இவர் எப்படி இருந்தார் நீர் பார்க்கணப்போ, இங்கே கிட்டக்க வர வர அப்படியே திருமேனி மாறித்தான் இருக்கு, எவ்வளவு தூரம் மோசமாக இருந்தாரோ மாறினு வந்துட்டார், விழுந்து சேவிச்சிருக்கார் இப்போ. அப்போ அவன் சுவாமி சொல்கிறார், அப்போ கோவில் சாத்திரவா போல் இருக்கு அனந்த பத்மநாபசாமி சன்னிதி, உள்ளே போய் சேவிச்சுட்டு வரும்னார். நான் இப்போ அங்கே போய் சேவிச்சேன்னால் இந்த உடம்பு சரியாக போனதுக்கு அர்த்தமே இருந்திருக்காது, திரும்ப உடம்பை வரவழைச்சிக்க நான் தயாராக இல்லை. நாம் கதை சேவிக்கிறதுக்காக வந்தேன், இப்போ உம்முடைய கோபுரத்தை உம்மை பெருமாளை நீர் தொழுதால் நம் தெய்வத்தை நாம் தொழுவோம், அதற்குத்தான் வந்திருக்கோம்னால் அப்போ ஆச்சாரியன் செய்த உபகாரம், இந்த பெருமாள் எனக்கு ஒன்று உபகாரம் பண்ணல, அவர் பண்ண ஒரே உபகாரத்துக்கு மதிக்கிறேன், உம்மை கொடுத்தது, உம்மை எனக்கு கொடுத்தாரோ இல்லையோ அந்த உபகாரத்தை மதிக்கிறேன், அதை தவிர மற்றது இதை அவர் தரல, அந்த பெருமான் திருவடி முதற்கொண்டு நீர் தான் கொடுத்துருக்கிறீர் என்று தெய்வவாரி ஆண்டான்கிறவர் சாதித்ததா சொல்லுவா. அப்போ சிஷ்யர்கள் ஆச்சாரியர்களோடே கூடியிருந்து குளிர வேண்டும். இப்படி கூடியிருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாட்டை பகவான் பண்ணிட்டு கூடமாட்டோம்னு யாரானும் இருந்தால் அப்போ ஒத்தனை சீலத்தை காட்டி திருத்துகிறார், அழகை காட்டி திருத்துகிறார், வாத்சல்யத்தை காட்டி திருத்துகிறார், கருணையை காட்டி திருத்துறார்னு வச்சுருக்கிறத தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்னு சாதித்தாள்.
அப்படி இல்லாமல் அந்த வாய்ப்பையே பெருமானுக்கு கொடுக்காமல் நம் அத்தனை பேரும் கூடியிருந்து குளிர்வோம். பக்தர்கள் பக்தர்களோடையும், சிஷ்யன் ஆச்சாரியர்களோடையும், சிஷ்யர்கள் பக்தர்கள் அத்தனை பேரும் பெருமானோடையும், பெருமான் அடியார்களோடையும் எப்போதும் பரஸ்பர நீச்சமாவைகி மத் தெய்வத்தைகி பரிஜனைஸ்தவ சங்கசீய என்று கூறத்தாழ்வான் சாதித்தார். அந்த சுவாமி ஆசைப்பட்டா போலே அனைவரும் கூடியிருந்து குளிர வேண்டும்னு ஆண்டாள் ஆசைப்பட, அங்கே கூட போக அடுத்த பாசுரத்திலே சரணாகதி அனுட்டிக்க, குறவொன்னுமில்லாத கோவிந்தா அந்தன்னை சிறுபேரழைத்தனமும் சீரியருளாதே, இறைவா நீதாராய் பறை என்பது இன்றைய பாசுரம். இது இன்றைய பாசுரத்தினுடைய சரணாகதி விஷயம் என்ன, துவய மகாமந்திரத்தின் அர்த்தம் என்னங்கிறதே நாளை காலை இந்த கோட்டில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாளை கார்த்தால உண்டு, கார்த்தால உண்டு, நாளன்னி கார்த்தாலையும் உண்டு, 14ஆம் தேதி வரைக்கும் கார்த்தால வரைக்கும் உண்டு, 15ஆம் தேதி பொங்கல் சங்கராந்தி அன்னைக்கு மாலை 4 to 4:30 ஆரம்பிச்சிடும். 5:30 6:30 வரைக்கும் சாத்துமுறை நடைபெறும், அவசியம் வரணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொள்கிறேன். நேத்தே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், 6:00 வந்திருக்கீள் என்ன, அதுக்கப்புறம் ஏதாவது செய்தி அனுப்பணும்னால் வேலுக்குடி .in VELUKKUDI.IN அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் வருமே, நீங்கள் போகலாம். அதில் யார் யார் வந்திருக்கோ என்னென்ன என்ன, நீங்கள் இங்கே பார்த்துட்டுருக்கிறவாள் இத்தனை பேர் இருக்கீள், இதை காணொலி மூலமாக வெளியில் பார்த்துட்டுருக்கிறவர்களும் பல பேர் இருக்கா, அவர்கள் அதுவும் செய்யலாம். அதுக்கு மேலே அதில் வேறு சில தகவல்கள் எல்லாமும் கேட்டிருக்கோம், என்னான்னு பார்த்து கொள்ளலாம். 6 சம்பாவனை பண்ணணும்னு இருக்கிறவர்களுக்கும் அதுவே வழி இருக்குது, வேணுங்கிறவ அதிலேயே பண்ணிக்கொள்ளலாம். இப்போ 28வது பாசுரம், பாசுரம் அனுசந்தானம். கரவகள் பின்சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பெருவிருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே, இறைவாணி தாராய்ப்பறை ஏலோர் எம்பாவாய்.